நான் ஒரு காலத்துல யோகா டீச்சரா என்னவே நான் சொல்லிக்கிட்டு வெறும் யோகா மட்டும்தான் சொல்லிக் கொடுப்பேன், ஒண்ணுமே எனக்கு தெரியாது. இது மட்டும் செய்யுங்க, எல்லா நோய் குணமாகும், சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தேன். அது யோகா மட்டும் தெரிஞ்ச ஒரு காலம். அப்போ அப்பவே பல பேர் நல்லா இருக்கும்போது, இப்ப நம்ம இவ்வளவு விஷயங்கள், உடம்பு, மனசு, புத்தி, இவ்வளவு விஷயங்கள் சொல்ல போறனால அது கூட யோகாவை கொஞ்சமா சேர்த்திக்கங்க, டெய்லி பண்ணாலே பரவாயில்லைங்க. வாரத்துல ஒரு நாளாவது ஒரு 2 hours இதுக்குன்னு ஒதுக்கிடுங்க. அந்த ஒரு நாள் 2 hours ஒதுக்குனீங்கன்னா ஒரு வாரத்துக்கு தாங்கும், சம்திங் ஏதாவது நம்ம உடம்புக்கு அது ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு போகும். அதுல இந்த சவாசனம் இருக்கு பாத்தீங்களா, அது பாக்குறதுக்கு சும்மா படுத்துட்டு கை கால் நினைக்கிற மாதிரி இருக்கும். நீங்களே சவாசனம் பண்ணா கம்மி பெனிஃபிட் கிடைக்கும், மற்றவங்க சொல்லி பண்ணா அதிகமாக கிடைக்கும். ஏன் தெரியுங்களா, இப்ப நான் படுத்துக்கிட்டு எனக்கு நானே சொல்லிக்கிறேன், என் கை விரல்கள் ஆரோக்கியம் சொல்லும்போது எனக்கு கிடைக்காது. ஏன் தெரியுங்களா, முதல்ல கால் மூட்டுன்னு சொல்லிட்டு இருப்பேன், என் புத்தி வேலை செய்யணும், அடுத்து என்ன சொல்லணும், தொட அப்படி சொல்லணும், யோசிக்கணும் இல்லையா? உங்களுக்கு அந்த யோசிக்க கூட கிடையாது, என்ன சொல்லணும் ஃபாலோ பண்ண போறீங்க. ஸோ அந்த யோசிக்கிற டைம் இல்லாட்டி கூட ரிலாக்ஸ் ஆகும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ போட்டு பண்ணுங்க. இன்னைக்கு நான் பண்ண பார்த்தீங்களா இந்த ஒரு 1.5 மணி நேரம், 1.5 மணி நேரம், இதுக்கு பேர் நாம 4மா யோகான்னு வச்சிருக்கிறாங்க. 4மா யோகான்னா என்னன்னா, இது ஒரு பேர் நாம வச்சிருக்கிறோம். பாருங்க, எக்ஸசைஸ் கால் மணி நேரம் பண்ணமா, 10 ஜாயிண்ட்டுக்கு பயிற்சி. அடுத்தது ஆசனங்கள் ஒரு கால் மணி நேரம் பண்ணியிருப்போம். சப ஆசனம் கால் மணி நேரம் பண்ணணும். மூச்சு பயிற்சி ஒரு கால் மணி நேரம். கவச தியானம் கால் மணி நேரம். அஞ்சாச்சுங்களா? 4மா அப்படின்னா தமிழ்ல என்ன அர்த்தம்னா 1 × 5 அர்த்தங்க. அரை, அரைக்கால், முக்கால், வீசம், 4மா. அது அந்த மாதிரி 4மான்னா அது ஒரு கணக்கு. 1 × 5 4மான்னு பேருங்க. 1/5. இது என்ன, 5 பயிற்சியை 1 பண்றதுக்கு பேர் 4மா யோகான்னு நாம யோசிச்சு சும்மா பேர் வச்சிருக்கோம். வித்தியாசமா இருக்கிறதுக்காக. அப்போ எக்ஸசைஸ், ஆசனம், சவாசனம், மூச்சு பயிற்சி, தியானம், 5 சேர்ந்து பண்ணா இதுக்கு பேர் 4மா யோகான்னு பேர். எதுக்கு 5 பண்ணணும்? இந்த 5ல ஒரு சில பேத்துக்கு தியானம் பண்ணும் பொழுது பவர் கிடைக்கும், ஒரு சில பேத்துக்கு சவாசனம் பண்ணும்போது நிம்மதியா இருந்திருக்கும், ஒரு சில பேருக்கு எக்ஸசைஸ் பண்ணும்போது நல்லா இருந்திருக்கும். எனக்கு தெரியாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டிஃபிஷியன்சி. ஒன்று எக்ஸசைஸ் பண்ணும்போது ரிலாக்ஸ் ஆகிருப்பீங்க, ஒரு சில தியானம் பண்ணால் பிடிக்காது. ஏன் பிடிக்காதுன்னா ஆல்ரெடி அமைதியாக இருக்கிறவங்க தியானம் பண்ணால் ஒன்றும் பெருசாக வித்தியாசம் தெரியாது. உங்கள் உடம்புல இந்த 5ல பாருங்கள், யோகா நடந்து 5 தான் ஆகணும். இந்த 5 ஏதோ ஒரு டிஃபிஷியன்சியாக இருக்கும். உங்களுக்கு எது டிஃபிஷியன்சின்னு எனக்கு தெரியாது. நம்ம டெய்லி நம்மளுடைய ரொட்டீன் ஒர்க் இருக்கு இல்லைங்களா, அதை பொறுத்து டிஃபிஷியன்சி மாறிட்டே இருக்கும். ஒரு நாள் அதிகமாக டென்ஷனாக இருப்பீங்க, ஜானமும் நல்லா இருக்கும். ஒரு நாள் உடம்புக்கு வேலையை கொடுத்துருக்க மாட்டீங்க, எக்ஸசைஸ் பண்ண நல்லா இருக்கும். அப்போ டெய்லி ரொட்டீன் ஒர்க் மாறிட்டு இருக்கா? அதனால இந்த 5 பண்ணிடுங்க. எது எப்படி இருந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் பேலன்ஸ் ஆகும். வாரத்தில் ஒரு முறையாவது தயவு செய்து இந்த 4மா யோகாங்கிறது வீடியோவில் கிடைக்குங்க. இது அப்படியே கண்டினியூஸாக அப்படி வீடியோவில் இருக்கும். நீங்கள் ஒன்றும் யோசிக்கலாம் வேண்டாம், வீடியோ போட்டு கூடவே சேர்ந்து பண்ணிட்டா போகும். டெய்லி பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது. டெய்லி முடியலன்னா ஒரு நாளுக்கு ஒரு நாளாவது பண்ணுங்கள். அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு முறையாவது இந்த வீடியோ போட்டு கூடவே சேர்ந்து செஞ்சுருங்க. அவ்வளோ முடிஞ்சு போச்சு. ஒரு 10 தொடர்ந்து செய்யுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கே ஞாபகம் வரும், நீங்கள் வீடியோ போட்டு பண்ண வேண்டாம், நீங்கள் சொந்தமாக பண்ணிக்கலாம். இந்த சவாசனம் மட்டும் ஆடியோ போட்டுருங்க. ஏன் தெரியுங்களா, நீங்களே பண்ணீங்கன்னா அது பெனிஃபிட் இருக்காது. மற்றலாம் நீங்களே பண்ணலாம், ஆசனம் பண்ணலாம், தியானம் பண்ணலாம், அது உங்கள் டைமிங் பண்ணலாம், மெதுவாக பொறுமையாக ஸ்பீடாக பண்ணிக்கலாம். சவாசனம் மட்டும் தயவு செய்து ஆடியோ போட்டுட்ருங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். யோகா அப்படின்னா எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறவங்க யோகா அப்படின்னா இந்த முடிக்கணும், முன்னால் முடியணும், பின்னால் திரும்பணும், இந்த ஆசனங்கள்லாம் பார்க்குறாங்க இல்லைங்களா, டிவி பேப்பர்லாம் புக்கெலாம் பார்த்துட்டு இதுதான் யோகா நினச்சிட்டு இருக்காங்க. யோகாங்கிறது அது கிடையாது. யோகாங்கிறது மொத்தம் 8 விஷயங்கள் ஒன்று சேர்ந்தால் அதுக்கு பேர் யோகா. யமம்,
நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி, இந்த எட்டு விஷயங்கள் ஒன்று சேர்ந்தா இதுக்கு பேர் தான் யோகம். இதுல மூணாவது சொன்ன பார்த்தீங்களா, யமம், நியமம், ஆசனம், அதுதான் நம்ம யோகாவில் தப்பா நினைச்சிட்டு இருக்கோம். அதுக்கு பேர் ஆசனம். யோகாவில் அது ஒரு குட்டி பார்ட், அவ்வளோதான். யமம்னா என்ன? டோ டூஸ், எதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத தெரிஞ்சு புரிஞ்சு அதெல்லாம் ஸ்டாப் பண்ணா இதுக்கு பேரு யமம். அந்த காலத்துல எல்லாம் யோகா குருகுல பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் போகும்போது போனவங்க எல்லாம் ஆசனங்களை சொல்லித்தர மாட்டாங்க, எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லித்தர மாட்டாங்க. முதல்ல சொல்லிட்டு தெரியுங்களா, எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். கெட்ட பழக்கங்களை எல்லாம் முதல்ல நிறுத்தணும், இதுதான் முதல் படிப்பு. அதுக்கு பேரு யமம். யமம்னா டோன்ட் டூஸ், லிஸ்ட் போட்டுருப்பாங்க. ஏன் ஏன் செய்யக்கூடாது, ஏன் செய்யக்கூடாது, ஏன் செய்யக்கூடாது சொல்லிட்டு இருப்பாங்க. முதல்ல ஸ்டாப் பண்ணணும், முடிஞ்சு போச்சு. நாம் என்ன பண்ணுறோம், யோகா, மூச்சு பயிற்சி, தியானம், அக்குபஞ்சர், முத்ரா, ரேக்கி, இப்படி நமது உடம்புல சக்திகளை அதிகம் பண்ணுறதுக்கு வாக்கிங், லேகியம், இதுக்கெல்லாம் போகிறோம் இல்லைங்களா? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, இதெல்லாம் வந்து உடம்புல சக்தி அதிகம் பண்ணுறதுக்கெல்லாம் பயிற்சி, ஒத்துக்கிறேன். நமது உடம்புல இருந்து சக்தி செலவாகுது பார்த்தீங்களா, இதை முதல்ல ஸ்டாப் பண்ணணும். இதை ஸ்டாப் பண்ணாதான் கெயின் கிடைக்கும். எல்லாரும் சம்பாதிக்கிறத பத்தி யோசிக்கிறோம், செலவு பண்ற நிறுத்தத்தை பத்தி யோசிக்கிறதே கிடையாது. ஒரு கம்பெனி நடத்துறீங்க, லாபம் போன என்ன பண்ணோம், முதல்ல எப்படி எல்லாம் வருமானத்தை கம்பெனிக்கு சேர்த்துறதுன்னு யோசிச்சுட்டு செலவை கம்மி பண்ணாலே முக்காவாசி சேர்த்துக்கிறதுனா நம்ம செலவு பண்ற கண்ணா பண்ணான்னு உடம்புல சக்தி சொல்ற எனர்ஜியை செலவு பண்றோம். இதை நிறுத்துறது இல்லை. கெட்ட பழக்கங்கள் பல பேர் ஃபோன் பண்ணி கேட்கறது, உங்க வீடியோ முழுசா பார்த்துட்டேன், புக்கு முழுசா படிச்சுட்டேன், நீங்க சொன்ன மாதிரிதான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன், ஒரு வருஷமா எனக்கு ஒண்ணுமே நோயே குணமாகல அப்படிம்பாங்க. இவங்க செய்யற கெட்ட பழக்கத்தை பத்தி பேசவே மாட்டாங்க. டெய்லி நைட் உட்காந்து ஆஃப் படிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க, பான் பிளாக் போட்டுருப்பாங்க, ஸ்மோக் பண்ணிருப்பாங்க, இதெல்லாம் யாருக்கும் பேசுறது. அப்போ இதெல்லாம் கெட்ட பழக்கங்கள். முதல்ல இந்த கெட்ட பழக்கங்கள் அது மட்டும் இல்லை, அடுத்தவங்க கெடுக்கிறதே கெட்ட பழக்கம் தான். தண்ணி அடிக்கிறது கெட்ட பழக்கம், மற்றவங்க கெட்டு போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு. இப்போ பிஸ்னஸ் நினைச்சுறீங்களா, வியாபாரம் அப்படின்னா எல்லாரும் சொல்றது தான் சம்பாதிக்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்யறதுக்கு பேர் வியாபாரம் ஆகும். அப்ப யாரெல்லாம் வியாபாரி அப்படிங்கிற பேர்ல உங்க வருமானத்துக்காக அடுத்தவங்க கெடுக்கிறீங்களோ அந்த பாவம் வரும், அதுக்கு நோய் வரும். இதெல்லாம் நிறுத்தணும். அப்போ யமம் என்னன்னா கெட்ட பழக்கங்களை முதல்ல நிறுத்துறதுக்கு பேர் யமம்ங்க. அதை முதல்ல சொல்லிக் கொடுப்போம், முடிஞ்சு போச்சுங்களா? அடுத்ததுதான் நியமம். நியமம் என்றீங்களா, டூஸ் பாருங்க, எதை செய்யணுங்கிறது ரெண்டாவது தான், எதை செய்யக்கூடாதுங்கிறது தான் முதல்ல. முதல்ல எதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத கட் பண்ணி முதல்ல நிறுத்திட்டு அப்புறம் எதை செய்யணுங்கிறத ஆராய்ச்சி பண்ணி அதை செய்ய ஆரம்பிக்கும். நல்ல பழக்கங்கள் செய்ய ஆரம்பிச்சுட்டு மூணாவது தான் ஆசனம் பண்ணணும். இந்த டிவி பேப்பர்ல பார்த்துருப்பீங்களா, பத்மாசனம், பர்வதாசனம், சிரசாசனம், இதெல்லாம் ஆசனங்கள். ஆசனம் பண்றதுக்கு முன்னால உடம்புக்கு ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கணும், ஹீட் இருக்கணும், வார்மிங், வார்ம்அப், சூடு. உடம்பு சூடு ஆசனம் பண்ண முடியும். அதுக்கு தான் லூசனிங் எக்ஸசைஸ், ரிலாக்ஸிங் எக்ஸசைஸ், உடற்பயிற்சி சொல்றாங்க பார்த்தீங்களா. உடற்பயிற்சி எதுக்குன்னா ஆசனம் பண்ணுறதுக்கான ஒரு ஒரு ப்ரீ பிளான், அதை அதை செஞ்சால் தான் ஆசனம் பண்ண முடியும். அதுக்கு தான் உடற்பயிற்சின்னு பேர். ஆசனம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிராணாயாமம். பிராணாயாமம் என்னன்னா ஆசனம் உடம்புக்கு, பிராணாயாமம் மூச்சுக்கு, பிராண உடம்புக்கு. நமது உடம்புல கண்ணுக்கே தெரியாத ஒரு பிராணம் உடம்பு இருக்கு, சூட்சம் உடம்புன்னு சொல்லுவாங்க. அது எனர்ஜிட்டிக்காக இருக்கணும்னா பிராணாயாமம் பண்ணணும், அதாவது மூச்சு பயிற்சி பண்ணணும். மூச்சு பயிற்சி, அதுக்கப்புறம் தான் பிரத்யாகாரம்னு பேருங்க. பிரத்யாகாரம்னு என்னன்னா
நமது கண்ணு காது மூக்கு செவி இதெல்லாம் பார்த்தீங்களா, தோல், இது இந்த இடங்கள் இருக்கிற அந்த உணர்ச்சியை மறக்கணும். இப்போ ஒருத்தர் கண்ணு மூடி பார்த்துருக்கார், நான் வந்து பிரத்யாகாரத்தில் இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒருவேளை அந்த ஒரு மணி நேரம் பிரத்யாகாரத்தில் இருந்தீங்க இல்லையா, அப்போ ஏதாவது ஒரு பூவுடைய வாசம் இருந்தா உங்களுக்கு ஒன்ன வந்து தெரிஞ்சிருக்க கூடாது. யாராவது குறுக்கு நடந்து போனா அவங்க நீங்க பாத்துருக்க கூடாது. சில நேரம் சொல்லுவோம் இல்லையா, இதோ ஞாபகம் இருக்கும், யாரும் நடந்து போயிருப்பாங்க, ஹே ஆபீஸ் வந்து வர எப்ப வந்து நீ அப்படிப்போம், கண்டிப்பா போயிருப்பாங்க. ஏன், நீங்க பிரத்யாகம் இருக்கீங்க, அவங்களுக்கு தெரியல, தெரியாம பண்ணிட்டு இருக்கோம், தெரிஞ்சு பண்ண போறோம் அவ்வளவுதான். நம்ம அங்கதான் உட்காந்துருக்கோம், கண்ணு பார்த்துட்டு இருக்கோம், ஆனா பார்க்காது, கால் இருக்கும், கேட்க சொல்லுவோம் இல்லையா. சில நேரத்தில் என்னது சொன்னாங்களா, நான் காதில் கேட்கலையே அப்படிங்குவோம், நல்லா சத்தமாக தான் சொல்லியிருப்பாங்க, எல்லாரும் போயிட்டுருப்பாங்க, ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் பிளாட்ஃபார்ம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க, நம்ம ஆளுங்க ஏதோ நினச்சிட்டு மறந்துருப்போம். காது இருக்கும் கேட்காது, கண் இருக்கும் பார்க்காது, தொட்டால் தெரியாது, வாசம் வரும், நம்ம உடம்பு எப்படி நம்ம உடம்புல சுவை தெரிய, எப்படி நம்ம உடம்புல இருக்க அந்த உணர்ச்சிகள் இருக்கு இல்லைங்களா, இதை மறக்கிறதுக்கு பேர் பிரத்யாகாரம். அடுத்ததுதான் தாரணை. தாரணைன்னா என்னன்னா, யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், அஞ்சையும் முடிச்சுட்டு அட்வான்ஸ் லெவல் தான் தாரணை. தாரணை என்னன்னா, ஒரே விஷயத்தை பத்தி மட்டும் யோசிக்கிறது, ஒரு கடவுள், ஒரு பூ, இல்லை ஒரு ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சிட்டு அதை தவிர எதுவுமே ஞாபகம் இருக்காது, அவ்வளோதான். உடம்பும் ஞாபகம் இருக்காது, கண்ணும் பார்க்காது, காதும் கேட்காது, சுவாசமும் தெரியாது, அது லயிச்சு போயிடுது. ஒரே ஒரு விஷயத்த மட்டும், ஏதோ ஒரு விஷயத்த எடுத்துக்கிறது, ஒரு பூனா பூ அவ்வளோ ரோஜா பூவில் பூந்துட வேண்டியது, ஒரு மணி நேரம் ரோஜா பூ மட்டும்தான் நீங்கள் நினச்சிட்டு இருந்து மற்றதான் மறந்துட்டீங்கன்னா, இதுக்கு பேர் தாரணை. அந்த ரோஜா பூவையும் மறந்துட்டு, அந்த ஒரு விஷயத்தையும் மறந்துட்டு, ஒன்றும் இல்லாமல் எம்டியாக இருந்தால் தியானம். ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் எதுவுமே இல்லாமல் சும்மா இருந்தால் இதுக்கு பேர் தியானம். ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தொடர்ந்து லாங் பீரியட் இருந்தா இதுக்கு பேர் சமாதி, அவ்வளவுதான். அப்போ இப்பெல்லாம் சும்மா கண்ணு மூடி உட்கார்ந்துட்டு நான் தியானம் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்றது எவ்வளவு பெரிய இதுன்னு பாத்தீங்கன்னா, தியானம் எல்லாம் பண்ணல, ஏ நான் தியானம் பண்ணிருக்கும் போது வாசம் படிச்சுது, நீ மீன் குழம்பு செஞ்சு அப்படின்னா நீ தியானம் பண்ணல. நீ தியானம் பண்ணும்போது நீ ஏன் டிஸ்டர்ப் பண்றேன்னு கேட்டீங்கன்னா, டிஸ்டர்ப் எப்ப ஆயிடுச்சு, தியானம் பண்ணல, அதெல்லாம் பண்ண முடியாது. அப்போ நாம இப்ப இருக்கிறது இன்னும் வந்து யமம் நியமே தெரியல, யாருக்குமே என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் ஆசனம், அப்புறம் பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. அதுல இந்த யமம் நியமம் இருக்கு இல்லைங்களா, அதுதான் அனாட்டமி தெரப்பி, ஞான யோகம் சொல்ல பார்த்தீங்களா, அது ஒரு சின்ன பார்ட். ஆசனத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆசனம் பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம உடற்பயிற்சிகள் பண்ணணும், அப்போ தான் ஆசனம் பண்ண முடியும். அதனால் நம்ம உடம்புல மொத்தம் 10 ஜாயிண்ட் இருக்குங்க. கால் விரல்கள் 1, கணுக்கால் ஆங்கிள் ஜாயிண்ட் 2, மூட்டு 3, இடுப்பு 4, முதுகு எலும்பு 5, பேக் போன், ஷோல்டர் ஜாயிண்ட், எல்போ ஜாயிண்ட், ரிஸ்ட், ஃபிங்கர்ஸ், நெக், யோசிச்சு பாருங்க, கரெக்டாக 10 ஜாயிண்ட் இருக்கு. யாருக்கெல்லாம் மூட்டு வலி, முழங்கால் வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி, சர்வைக்கல் ஸ்பைனலிட்டிஸ் இப்படின்னு நிறைய L1, B1, C1, T1 ஏதோ பேர் வச்சுக்கிட்டு ஸ்பைன்ஃபீல்டாக ஸ்கேன் பிடிச்சி சுத்துறீங்களே, என்ன தெரியுமா நடந்திருக்கு, இந்த ஜாயிண்ட்கள்லாம் நீங்கள் வேலை கொடுக்காம துருப்பிடிச்சு போச்சு. அதான் நோயெல்லாம் வரல, துருப்பிடிச்சிருச்சு. பின்னால் யாராவது கூப்பிட்டாங்கன்னா என்னைக்காவது கழுத்து திரும்பிருக்கீங்களா, திரும்பி பார்த்துருக்கீங்களா, யாராவது பின்னால் கூப்பிட்டா முதுகு திரும்பிருக்கீங்களா, இல்லை யாராவது கூப்பிட்டா அப்படியே போக வேண்டியது, அப்படியே வர வேண்டியது. 1, 6 கழுத்து வலிக்கும், முதுகு வலிக்கும், மூட்டு வலிக்கும், அவ்வளோதான். எதுக்குமே அதில் அசைவு கொடுக்கறது இல்லை. அதனால இப்ப என்ன பண்ண போறோம், முதல்ல ஆசனம் வேண்டாம், முதல்ல மூட்டெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுக்கணும். வேற ஒண்ணும் இல்லை, மூட்டு ரெடி பண்ணா போதும், எல்லாம் ரெடி ஆயிடும். இருக்கிறது 10 ஜாயிண்ட், 10 ஜாயிண்ட்டுக்கு 10 பயிற்சிங்க.
கத்துக்கும் போது கொஞ்சம் லேட் ஆகும், வீட்டில் பண்ணும்போது 10 நிமிஷம் தான் ஆகும், ஒரு ஜாயிண்ட்டுக்கு ஒரு பயிற்சி. இதை ஒன்று மட்டும் பண்ணீங்கன்னா இனிமேல் இந்த மூட்டு வலி, முழங்கல் வலி, இடுப்பு வலி எந்த வழியும் வராதுங்க, எது வந்திருந்தாலும் சரியா போயிடும். அதனால இதுல எல்லாருமே கண்டிப்பா பண்ணணும். பண்ண முடியாதவங்க என்ன பண்ணணும்னா, சப்போஸ் நான் பயிற்சி சொல்றேன், குனிஞ்சு நிமிருங்க அப்படின்ட்டு முடியல, பரவாயில்ல அது ஒண்ணு மட்டும் செய்ய வேண்டாம், அதுக்காக மொத்தத்தை செய்ய உட்காந்துருக்காதீங்க. எது முடியலையோ அதை மட்டும் செய்யக்கூடாது, மத்த இதெல்லாம் முடியுதோ முயற்சி பண்ணிட்டே இருக்கணும். 10 ஜாயிண்ட் நான் முதல்ல நான் செய்யறேன், நீங்களே அதை செய்ய வேண்டாம், உட்காந்து பாருங்க. வணக்கம். யோகா பயிற்சி ஆரம்பிக்கிறோம். முதல்ல உடற்பயிற்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால 1 நிமிஷம் பிரார்த்தனை. அவங்கவுங்க கண்ணை மூடி உங்கள் குருநாதரை, கடவுளை, குலதெய்வத்தை வேண்டிக்கிங்க 1 நிமிஷம். அதுக்கப்புறம் நாம் பயிற்சி ஆரம்பிக்கலாம். மெதுவாக கண்ணை திறந்துக்குங்க. நாம் நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு ஜாயிண்ட்டையும் பார்க்க போகிறோம், இணைப்புகளை பார்க்க போகிறோம். முதல்ல கால் 1 அடி அகலமாக வச்சுக்கோங்க, இடுப்பில் கை வச்சுக்கோங்க. என் கூட சேர்ந்தே செய்யணும், பார்த்துட்டு தனியாக பண்ணக்கூடாது, நான் செய்ய சொன்னால் நீங்களும் செய்ய ஆரம்பிச்சிடணும். பாருங்கள், கால் 1 அடி அகலம், இடுப்பு மேலே கை இருக்குது. முதல்ல வலது காலை தூக்குறீங்க, தூக்கிட்டு வலது பக்கமாக 10 சுற்று சுற்றுறீங்க. நீங்களும் கூட சேர்ந்து செய்யுங்க. வலது பக்கமாக 10 சுற்று முடிச்சோடனே இடது பக்கமாக சுற்றணும். ஒரு பக்கம் முடிச்சவங்க இடது கால், இடது பக்கமாக என்ன பண்ணுறீங்க, 10 சுற்று சுற்றுறீங்க. வலது பக்கம் முடிச்சோன்னே இடது பக்கம் சுற்றணும். ஒருவேளை யாருனாலையாவது பேலன்ஸ் பண்ணி பண்ண முடியலன்னா பக்கத்தில் ஏதாவது செவர் இருந்தால் நீங்கள் கையை பிடிச்சிக்கலாம். வயசானவங்க பண்ண முடியலன்னா பக்கத்தில் செவத்தில் கையை பிடிச்சிக்கோங்க. 10 முறை வலது பக்கம், 10 முறை இடது பக்கம். காலை கீழே வச்சுக்கோங்க. அடுத்த பயிற்சி கால் மூட்டுக்கு கால் ரெண்டும் சேர்த்து வச்சுக்கோங்க. குனிஞ்சு முட்டி மேலே கை வச்சுக்கணும். முதல்ல பார்த்துக்குங்க, அதுக்கப்புறம் செய்யுங்க. பாருங்கள், இந்த மாதிரி மூட்டை சுற்றணும். 10 முறை வலது பக்கம், 10 முறை இடது பக்கம் சுற்றணும். இது சுற்றும் போது கண் மூடி இருக்கணும், தலை முன்னால் பார்வை இருக்கணும், கீழே பார்க்கக்கூடாது, நேராக பார்க்கணும். ஆரம்பிக்கலாங்க. மூட்டு மேலே கை வச்சுக்குங்க, கண்ணை மூடிக்குங்க. 10 முறை வலது பக்கம், 10 முறை இடது பக்கம் சுற்றுங்க. மெதுவாக பொறுமையாக பத்து முறை வலது பக்கம் முடித்தவங்க இடது பக்கம் பண்ணுங்கள். ஒருவேளை கண்ணை மூடி செய்யும் பொழுது யாருக்காவது பேலன்ஸ் மிஸ் ஆகுது அப்படின்னா கண்ணை திறந்தே பண்ணிக்கோங்க, ஆனால் கண்ணை மூடி பண்ணால் ரொம்ப நல்லது. எப்போ ஒரு பயிற்சியை பண்ணாலும் கண்ணை திறக்காமல் கொஞ்ச நேரம், ஒரு 3 மூச்சு உள்ளே போகிறதையும் வெளியே வர்றதையும் வேடிக்கை பார்த்துட்டு தான் அடுத்த பயிற்சி பண்ணணும். அடுத்து கால் அகலமாக வச்சுக்கோங்க, இடுப்பில் கை வச்சுக்கோங்க. இப்போ இடுப்பு சுற்றணும். பாருங்கள், கண்ணை மூடி சுற்றுறீங்க. முதல்ல பார்த்துட்டு கண்ணை மூடிக்குங்க. வலது பக்கமாக 10 முறை, இடது பக்கமாக 10 முறை.
பத்து முறை வலது பக்கம் முடிச்சவங்க மெதுவாக கண்ணை திறக்காம இடது பக்கமாக பத்து முறை பண்ணுங்க. முடிச்சவங்க வழக்கம் போல அமைதியாக நின்று மூணு தடவை மூச்சு காத்து உள்ள போறதையும் வெளியே போறதையும் வேடிக்கை பார்க்கணும். இது இடுப்புக்கான பயிற்சி. அடுத்து முதுகு எலும்புக்கான பயிற்சி. பாருங்க, கால் அகலமாக வச்சுக்கோங்க, இடுப்பில் கை வச்சுக்கோங்க, முன்னால் குனியணும், பின்னால் மறுபடியும் பின்னால் வளையணும். இந்த மாதிரி பத்து முறை பண்ணுங்க, ஆரம்பிக்கலாம். பத்து முறை பத்து முறை முடிச்சவங்க மெதுவாக கையை லூஸாக தொங்க போட்டு மூணு மூச்சு காத்து உள்ள போகிறதையும் வெளியே வர்றதையும் வேடிக்கை பாருங்க. மெதுவாக கண்ணை திறங்க. அடுத்தது கால் அகலமாக வச்சுக்கிறீங்க, கை வச்சுக்கிறீங்க. பாருங்க, இடது கையை முதல்ல எடுத்து இடது பக்கமாக சரியணும், மறுபடியும் இடது கையை வச்சுட்டு வலது பக்கமாக சரியணும். இந்த மாதிரி பத்து முறை செய்யணும். இந்த மாதிரி செய்யும்போது ஒரு சின்ன விஷயத்தை கவனிச்சுக்கோங்க, இந்த மாதிரி உடம்பு முன்னால் போகக்கூடாது. உங்கள் உடம்புக்கு முன்னால் ஒரு செவரும் பின்னால் ஒரு செவரும், ஒரு அடியில் ஒன்றரை அடிக்கு ரெண்டு செவர் இருந்தால் அதுக்குள்ளே எப்படி செவத்து அடிக்காமல் பண்ணுவீங்க? அந்த மாதிரி கற்பனை என்ன பண்ணுங்கள் பாருங்கள். இந்த இடுப்புல தான் உங்களுக்கு திரும்பணும். கண்ண மூடுங்க, பத்து முறை பண்ணுங்க. பத்து முறை முடித்தவங்க கால் அகலமாக வச்சு கையை லூஸாக தொங்க போட்டு தலையை தொங்க போட்டு மூணு மூச்சு காத்து உள்ளே போகிறதையும் வெளியே போகிறதையும் வேடிக்கை பாருங்கள். மெதுவாக கண்ணை திறங்க. அடுத்து கால் அகலமாக வச்சுக்கோங்க, கட்டை விரலை உள்ளே வச்சு நாலு விரலையும் மடக்கி உங்கள் மார்புக்கு நேராக கையை வச்சுக்கோங்க. இந்த ஷோல்டர் லெவலில் இருக்கணும், தோள்பட்ட ஹைட்டுக்கு இருக்கணும். இந்த ரெண்டு கைக்கு நடுவில் ஒரு அடி கேப் இருக்கணும். இப்போ என்ன பண்ணுறீங்க, பின்னால் ஒருத்தர் இருந்து அப்படி குத்துவீங்களோ அந்த மாதிரி என்ன பண்ணணும், திரும்பி தலையை திருப்பி முதுகை திருப்பி பின்னால் குத்தணும். அதாவது ரெண்டு பக்கம் கண்ணை முடிக்குங்க, பத்து முறை பண்ணுங்க. பத்து முறை முடித்தவங்க
கால் அகலமாக வச்சு, கையை லூஸாக வச்சு, தலையை தொங்க போட்டு, மூணு மூச்சு காற்று உள்ளே போகிறதையும் வெளியே வர்றதையும் வேடிக்கை பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் மெதுவாக கண்ணை திறந்து பார்க்கணும். அடுத்து ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கான பயிற்சி. காலை ஒரு அடி அகலமாக வச்சுக்கோங்க. இப்போ கையை மேலே தூக்க போகிறீங்க. கையை முன்னால் நீட்டி கட்ட விரலில் எல்லா விரலும் சேரணும். இப்போ என்ன பண்ணுறீங்க பாருங்கள், மெதுவாக உங்கள் கை காதுக்கிட்ட வரணும். புஜம் வந்து காதுக்கிட்ட வரணும். இப்படி தனியாக அந்த பக்கம் போகக்கூடாது, காதுக்கிட்ட வரணும். இந்த மாதிரி கண்ணை மூடி 10 முறை பண்ணுறீங்க. இதை முடிச்சுட்டு கண்ணை திறக்காமல் ரிவர்ஸில் ஆன்டி கிளாக் வைஸில் 10 முறை பண்ண போகிறீங்க. கண்ணை மூடிக்கிங்க, 10 முறை வலது பக்கம், 10 முறை இடது பக்கம் செய்யுங்க. பொறுமையாக பண்ணுங்க. பத்து முறை முடித்தவங்க ஓய்வு எடுத்துக்கோங்க. மூணு மூச்சு காற்று ஓய்வு. அடுத்து கை மூட்டுக்கான பயிற்சி. கால் ரெண்டும் சேர்த்து வச்சுக்கோங்க. கை என்ன பண்ணுறீங்க பாருங்கள், இந்த ரெண்டு மூட்டை ஒன்று சேர்த்து ரெண்டு கையை கோர்க்கணும். கோர்த்துட்டு இந்த கையை சுற்றணும். இதில் மணிக்கட்டை சுற்றக்கூடாது, இங்கே ரொட்டேஷன் நடக்கூடாது, இந்த இடத்துல தான் சுற்றணும். பாருங்கள், கண்ணை மூடி உங்கள் கை வாய்கிட்ட வந்துட்டு போகணும். 10 முறை பண்ணுங்கள். கண்ணை மூடி 10 முறை வலது பக்கம், 10 முறை இடது பக்கம். பத்து முறை முடிச்சவங்க மூணு மூச்சு காத்து ஓய்வு எடுத்துக்கோங்க. அடுத்து கால் ஒரு அடி அகலமா வச்சுக்கோங்க. கைய முன்னால் நட்டிக்கோங்க. கட்ட விரல உள்ள வச்சு நாலு விரலையும் முடக்கி மணிக்கட்ட சுத்தணும். 10 முறை வலது பக்கம், 10 முறை இடது பக்கம் செய்யலாம். பத்து முறை இடது பக்கம், 10 முறை வலது பக்கம். கண்ணை மூடி பண்ணணும். எந்த அளவுக்கு கண்ணை மூடி பயிற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அதிக லாபம் கிடைக்கும். அடுத்து கையை முன்னால் நீட்டி கட்ட விரல உள்ள வச்சு நாலு விரலை வச்சு நல்லா அமுத்தணும். இது விரல்களுக்கான பயிற்சி. அதுக்கப்புறம் உதய சூரியன் மாதிரி நல்லா விரிக்கணும். பாருங்க, 10 முறை. கண்ணை மூடி பண்ணுங்க. அடுத்து கழுத்துக்கான பயிற்சி. கால் ரெண்டும் சேர்த்து வச்சுக்கோங்க. கை பாருங்க, சும்மா சாதாரணப்படி கட்டிக்கோங்க. இப்போது முதல்ல பார்த்துக்குங்க, கழுத்து பயிற்சி எப்போ பண்ணாலும் ரொம்ப பொறுமையாக பண்ணணும். ஏன்னா கழுத்தில் பல முக்கியமான நரம்புகள்லாம் போயிட்டு வருது. நம்ம வேகமாக பண்ணோம்னா சுருக்கிக்கும், அதனால் ரொம்ப பொறுமையாக பண்ணணும். பாருங்கள்,
இந்த மாதிரி 5 முறை பண்ணா போதும். வலது பக்கம் 5 முறை, இடது பக்கம் 5 முறை. கண்ண மூடி பொறுமையா பண்ணுங்க. கழுத்து பயிற்சி முடிச்சவங்க அப்படியே பொறுமையாக உட்காந்துக்குங்க. அடுத்து நம்ம உட்காந்துட்டு ஒரே ஒரு பயிற்சி பண்ண போகிறோம். அடுத்து கண்களுக்கான பயிற்சி. நேராக உட்காந்துக்குங்க, முதுகு நேராக வச்சுக்கோங்க, கை வந்து சின்முத்தலாக தொடக்கி மேலே வச்சுக்கோங்க. இப்போது உங்கள் உடம்புக்கு முன்னால் பெருசாக ஒரு கடிகாரம் இருக்கிறத கற்பனை பண்ணிக்கோங்க. உங்கள் உடம்புக்கு முன்னால் பெருசாக ஒரு வால் கிளாக் வந்து எப்படி இருக்குங்க, அந்த மாதிரி கற்பனை பண்ணிட்டு உட்காந்துக்குங்க. அந்த கடிகாரத்தில் 12, 1, 2, 3 எழுதிருக்கொள்ளீங்களா, அதை கற்பனை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் எந்த நம்பர் சொல்கிறேனோ உங்கள் கண்ணால் அந்த நம்பரை பார்க்கணும், ஆனால் தலை அசையக்கூடாது. நான் பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். 12, 3, 6, 9, 12. எந்த நம்பர் சொல்கிறனோ கருவிழி மட்டும்தான் அசையணும், உடம்பு அசையக்கூடாது. ஆரம்பிக்கலாங்களா? நான் சொல்கிற நம்பரை பாருங்கள். 12, 3, 6, 9, 12. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. 11, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 12. கொஞ்ச நேரம் 12 நம்பரை பார்த்துட்ருங்க. இப்போது வேகமாக கண்ணை சிமிட்டணும். முன்னால் பாருங்கள், உங்கள் முன்னால் கண்ணுக்கு என்ன காட்சி தெரியுதோ அதை சிமிட்டி சிமிட்டி பார்க்கணும். உங்கள் காட்சி மறைஞ்சு மறைஞ்சு தெரியணும் முன்னால் இருக்கிறது. 30 முறை வேகமாக கண்ணை சிமிட்டிட்டு கண்ணை மூடி உட்காந்துக்குங்க. கண்ணை வேகமாக 30 முறை சிமிட்டுங்க. கண்ணை மூடி உட்காந்துக்குங்க. மெதுவாக உங்கள் ரெண்டு கையையும் உரசி கண்ணுக்கு மேலே மசாஜ் பண்ணி லேசாக தடவி 2 இன்ச் தள்ளி பிடிச்சி உங்கள் பார்வையை உள்ளங்கையில் முடித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற பொருளை பாருங்கள். நாம் இப்போது உடல் பயிற்சி முடிச்சிட்டோம். இந்த உடல் பயிற்சியில் பார்த்தீங்கன்னா கணுக்கால், மூட்டு, முதுகு, இடுப்பெலும்பு, முதுகெலும்புக்கு 3, ஷோல்டர் ஜாயிண்ட்டு, கை மூட்டு, மணிக்கட்டு, விரல்கள், கழுத்து, கண். இத்தனை பயிற்சி பார்த்தோம் இல்லைங்களா? நம்ம உடம்புல இருக்கிற எல்லா ஜாயிண்ட்டும் எல்லா இணைப்பும் ஒழுங்காக இருந்தால் சுத்தமான ரத்தம் சுரக்கும். அதனால் இந்த உடற்பயிற்சி முடிஞ்சது. அடுத்தது நாம் ஆசனங்கள் பார்க்கலாம். யோகா ஆசனத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் நிறைய யோகாசனங்கள்லாம் ஏற்கனவே செஞ்சுருப்பீங்க, நிறைய புஸ்தகங்கள்ல டிவிலெலாம் பார்த்துருப்பீங்க. ஆயிரக்கணக்கான ஆசனங்கள் இருக்கு யோகா ஆசனம். இப்போ நாம 5-5 ஆசனம் தான் பார்த்துருக்கோம். ஒரு ஆசனம் பண்ணும்போது எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, பாருங்க முதல் ஆசனம் எப்படி பண்ணலாம்,
பாவடாசனம் முன்னால திரும்பணுமா இல்லை, பின்னால் வளைஞ்சோமா இல்லை, சைடில் போடணுமா இல்லை, ட்விஸ்ட் பண்ணணுமா இல்லை, ஒன்றுமே பண்ணல ஒரே பொசிஷன் இருக்குமா. இதுக்கு பேர் பேலன்சிங் ஆசனம்னு பேர். ரெண்டாவது ஆசனம் பண்ணோம் அர்த்த கடி சக்கராசனம். அது ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் உடம்பு திரும்பிச்சிங்களா, இது சைடு பெண்டிங் ஆசனம். அடுத்தது அர்த்த சக்கராசனம் பின்னால் திரும்பணும், இது பேக் பெண்டிங் ஆசனம். பச்சிமோத் ஆசனம் கால் நீட்டி உட்கார்ந்து முன்னால் திரும்பணும் இல்லைங்களா, இது ஃப்ரண்ட் பெண்டிங் ஆசனம். வக்கராசனம் காலை மடித்து முதுகு திரும்பணும் பார்த்தீங்களா, ட்விஸ்ட் ஆசனம். பாருங்கள் ஆசனங்களில் எத்தனை ஆயிரம் வகை இருந்தாலும் எல்லா ஆசனத்தையும் அஞ்சு குரூப்பாக பிரிச்சிடலாங்க. ஒன்று பேலன்சிங், பேக் பெண்டிங், ஃப்ரண்ட் பெண்டிங், சைடு பெண்டிங், ட்விஸ்ட். பிரித்து பாருங்கள் இனிமேல் எந்த ஆசனமாக இருந்தாலும் இந்த அஞ்சுக்குள்ளே தான் அடங்கும். ஒரு நாள் ஆசனம் பண்ணுறதா இருந்தால் இந்த அஞ்சு ஆசனம், இந்த அஞ்சு ஆசனம் இல்லை, இந்த டைப்பில் அஞ்சு பண்ணணும். ஒன்று பேலன்ஸாக இருக்கும், இன்னொன்று பேக்கில் பெண்டாகணும். இது அர்த்த சக்கராசனம் கிடையாது, என்னென்ன பண்ணிக்கலாம் பேக்கில் பெண்டாகிற மாதிரி ஒரு ஆசனம் பண்ணணும், தெரிஞ்சது என்ன பண்ணிக்கலாம். அடுத்து ஃப்ரண்ட்டில் பெண்டாகிற மாதிரி ஒன்றாவது பண்ணணும், சைடில் பெண்டாகிற மாதிரி ரைட் லெஃப்ட்டு சைடில் பெண்டாகிற மாதிரி ஒன்று பண்ணணும், அப்புறம் முதுகு திருப்புற மாதிரி ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி ஒன்று பண்ணணும், அவ்வளோதாங்க. ஆனால் பொதுவாக என்ன சொல்லுவாங்க, ஆசனம் பண்ணதை நின்றுட்டு பண்ணணும், உட்காந்துட்டு பண்ணணும், படுத்துட்டு பண்ணணும் பிடிச்சிருப்பாங்க. அதை விட இது பெஸ்ட்டாக இருக்கும். எப்படின்னா ஒரு அஞ்சு ஆசனம் இப்படி பண்ணிட்டீங்கன்னா முன்னால் வளைஞ்சும் போது சில உறுப்புகள் வேலை செய்யுமா, பின்னால் ஸ்ட்ரெச் ஆக முன்னால் சுருங்கும், சைடில் சைடில் ட்விஸ்ட்டு பேலன்ஸு பண்ணும்பொழுது எல்லா பக்கத்தையும் அசைஞ்சிடுவீங்களா, அன்னைக்கு ஃபுல்லாக உங்கள் உடம்புல எல்லா உறுப்புகளும் ஒழுங்காக வேலை செய்யும். அதனால் உங்களுக்கு எத்தனை ஆசனம் தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை அஞ்சாக பிரித்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அஞ்சு செய்கிறோம் பார்த்தீங்களா, இதே அஞ்சு வாழ்க்கை ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்கண்ணா, ஆரம்பத்தில் பண்ணுங்கள். போக என்ன பண்ணணும், ஒவ்வொரு ஆசனத்தையும் மாற்றணும். உதாரணத்துக்கு பர்வதாசனம் பாருங்க, இந்த ஆசனம் உடம்பு ஃப்ரண்ட்ல பெண்டாச்சா பேக்ல பெண்டாச்சா ட்விஸ்ட் ஆச்சா ஒன்னா, இது என்னது பேலன்சிங் ஆசனம். இப்படி நீங்களே ஒரு ஆசனத்தை யாராவது செய்யும் பொழுது இல்லை படத்தை பார்த்தா நீங்களே புரிஞ்சுக்கலாம் இந்த அஞ்சுக்குள்ளதான் இருக்கும். அப்போ நீங்க என்ன பண்ணணும், ஆரம்பத்தில் அஞ்சு ஆசனம் பண்ணணும், போக 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 நீங்களாக புக்கில் டிவிலெலாம் பார்த்து ஆசனங்களை மாற்றணும். அந்த இடத்துல வக்ராசனத்துக்கு பொதுவாக முதுகு டிஸ்ட் பண்ணணும், ஏதாவது பண்ணுங்க. இன்னொரு விஷயம், எந்த ஆசனம் உங்களுக்கு நல்லா வருதோ அதை செய்யாதீங்க. சில பேர் இருப்பாங்க சில ஆசனம் நல்லா செய்வாங்க, அதை வே செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, பிரயோஜனம் இல்லை. எப்போ நெத்தி போய் முதுகு மூட்டை தொட்டுச்சோ என்ன அர்த்தம், ஃப்ரண்ட் பெண்டிங்கில் சூப்பராக உடம்பு இருக்குன்னு அர்த்தம். இன்னொன்று செஞ்சு பாருங்க, வராது. எது வரலையோ அதை செய்யணும், ஏன் அந்த இடத்துல தான் நோய் இருக்குன்னு அர்த்தம், அந்த இடத்துல ஃப்ளெக்சிபிள் இல்லைன்னு அர்த்தம். அப்போ எந்தெந்த ஆசனம் எல்லாம் உங்களுக்கு வராதோ நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஒருவேளை இந்த காலை எடுத்து இங்கே போடணும், எல்லாரும் பண்ணுவீங்களா, யாரும் பண்ண மாட்டோம், பரவாயில்ல, அது சும்மா ட்ரை பண்ணுங்க. சும்மா முதல் கலந்துட்டு வைங்க, இங்கே வரும் அடுத்த நாள் இங்கே வரும் அடுத்த நாள் இங்கே வரும் அடுத்த நாள் இங்கே வரும், ஒரு நாள் வச்சுருவீங்க. ஸோ எது வரலையோ அதை ட்ரை பண்ணணும். இப்படி சைடில் போகிறீங்க, எடுத்துக்கொண்டு போய் இந்த இடத்துல வச்சு முட்டி வந்து நெத்தி தொடணும், முதல் நாள் முடியாது, இவ்வளோதான் வரும், பரவாயில்ல அடுத்து வரும் அடுத்து வரும், தட்டுருவீங்க, பத்து நாள் ஆகும், ஒரு மாதம் ஆகும், பரவாயில்ல, எது வரலையோ செய்யணுங்க. அதனால் ஆசனங்களை பொறுத்த வரைக்கும் அஞ்சு குரூப்பாக பிரிச்சிடலாம். இப்போ அஞ்சு மட்டும் தான் நம்ம பார்க்குறோம், இங்கே அஞ்சு மட்டும் தான் பார்ப்போம். நீங்கள் வீட்டுக்கு போய் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரு நாள் ஆசனம் பண்ணுறதா இருந்தால் அஞ்சு பண்ணிட்டு பாருங்கள், ஏதோ அந்த அஞ்சு டைப்பில் ஏதோ பண்ணுங்கள், அன்னைக்கு உடம்பு கண்ட்ரோல் ஆகும். அதே மாதிரி எக்ஸசைஸ், பத்து ஜாயிண்ட் பார்த்து பண்ணிங்களா, பத்து ஜாயிண்டில் நம்ம சொன்னது ஒரு சாஃப்ட்வேர் தான், மூட்டை இப்படி வளைக்கணும்னு இல்லை, கால அளவு வச்சு மூட்டை வளைக்கலாம், வேற ஏதாவது பண்ணலாம், இப்படி ஷோல்டர் செய்யணும்னு அவசியம் இல்லை, இப்படி பண்ணலாம். ஆக மட்டும் நீங்கள் பயிற்சி கொடுக்குறது ஷோல்டர் அடி புரிஞ்சுக்கோங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா எக்ஸசைஸும் பாருங்கள், மிஞ்சி மிஞ்சி போனால் இந்த பத்து ஜாயிண்ட் ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கு, வேற என்ன இருக்கு. இது நான் கொடுத்துருக்கிறது ஒரு சாஃப்ட்வேர், இதே பயிற்சி செய்யக்கூடாது. இது சம்மந்தமாக நீங்களே யோசிச்சு பண்ணணும். இனிமேல் ஃபியூச்சரில் இந்த பயிற்சி மாதிரியே வேற எதாவது சேர்த்துக்கணும். முதல் பயிற்சி கணுக்கால கொடுத்துடணும், அவ்வளோதான். உங்களுக்கு தெரிஞ்ச பயிற்சி என்ன பண்ணலாம், அடுத்து மூட்டு, அடுத்து இப்படி தான் ஞாபகம் வச்சுக்கணும்.
அங்க செய்ய போற அந்த பயிற்சி ஞாபகம் வச்சுக்கலாம். இடம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு தெரிஞ்ச பயிற்சியில மாத்திட்டே வாங்க. இப்ப நம்ம அந்த 5 ஆசனங்களை செய்யலாம். அடுத்து நாம் ஆசனங்கள் பார்க்க போகிறோம். மொத்தமே 5 ஆசனம் தான் பார்ப்போம். எல்லா வயசு இருக்கிறவங்களும் சுலபமாக பண்ணலாம். யாரும் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பண்ணுங்கள். முதல்ல தாடாசனம். கால் பாருங்கள், 1 அடி அகலமாக வச்சுக்கிறீங்க. கை வந்து தொடை பக்கத்தில் வச்சுக்கிறீங்க. வச்சுட்டு உங்கள் பார்வையை ஒரு பாயிண்ட்டு, ஒரு ஏதோ ஒரு இடத்த, ஒரு புள்ளியை பார்த்துக்கணும். பார்த்துக்கிறீங்க. இந்த ஆசனம் முடிகிற வரைக்கும் அந்த புள்ளியிலேருந்து உங்கள் கண் விலகக்கூடாது. கண் இப்படி சுற்றி சுற்றியில் பார்க்கக்கூடாது. ஒரே இடத்துல தான் பார்க்கணும். பாருங்கள், ஒரு இடத்துல நான் பார்க்குறேன், நீங்களும் பாருங்கள். முதல்ல எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள், அதுக்கப்புறமா பண்ணுங்கள். அந்த பாயிண்ட்லேருந்து கண்ணை மாற்றாமல் மெதுவாக கையையும் காலையும் தூக்கணும். மூச்சு காற்று இழுத்துட்டே தூக்கணும். பாருங்கள், கண் மூடக்கூடாது. ஒரே இடத்துல பார்த்துட்ருக்கணும். ஆரம்பிங்க, செய்யுங்க. கை மேலே இருக்குது, காலும் மேலே இருக்குது. நான் கால் விரலில் தான் நின்றுருக்கிறேன். ஒரு பாயிண்ட்டை பார்த்துட்டே இருக்கிறீங்க. அவங்கவுங்க எவ்வளோ நேரம் இருக்க முடியுமோ இருங்க. குறைஞ்சது 1 நிமிஷம் இருக்கணும். கண்ணை திறக்கக்கூடாது. எப்போ ஆசனம் முடித்தாலும் கால் 2 அகலமாக வச்சு, கையை லூஸாக வச்சு, தலையை தொங்க போட்டு, 3 மூச்சு காற்று உள்ளே போகிறதையும் வெளியே வர்றதையும் வேடிக்கை பார்க்கணும். மெதுவாக கண்ணை தரங்க. அடுத்த ஆசனம் அர்த்த சக்கராசனம். பாருங்கள், கால் 2 சேர்த்து வச்சுக்கணும். கை விரலை பாருங்கள், விரல்கள் மேல் நோக்கி வச்சு இடுப்பில் வைக்கணும். இந்த மாதிரி வைக்க முடியாதவங்க இந்த மாதிரி இடுப்பில் வச்சுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி வச்சா நல்லது. இந்த மாதிரி கையை வச்சுட்டு கண்ணை மூடி பின்னால் சரியணும். அவ்வளோதாங்க. அந்த இடத்துல எவ்வளோ நேரம் இருக்க முடியுமோ இருக்கணும். ஆரம்பிக்கலாம். கால் சேர்த்து வச்சுக்கோங்க. கை விரலை இடுப்பு பகுதியில் வைங்க. மேல் நோக்கி கை விரல் இருக்கணும். கண்ணை மூடுங்க, பின்னால் சரியுங்க. குறைஞ்சது 1 நிமிஷம் இருக்கணும். திரும்பி வரும்போது பொறுமையாக வரணும். கால் 2 அகலமாக வச்சுக்கோங்க. கையை லூஸாக வச்சுக்கோங்க. தலையை தொங்க போட்டு ஓய்வு எடுங்க. மெதுவாக கண்ணை திறந்து பாருங்கள். அடுத்து நாம் உட்கார்ந்துட்டு 2 ஆசனம் பண்ண போகிறோம். கால் நீட்டி உட்காந்துக்குங்க. கையை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க. மூச்சு காற்று இழுத்துட்டே கையை மேலே தூக்கணும். இப்போது உடம்பு, கை, தலை எல்லாமே முன்னால் போகணும். பாருங்கள், இந்த மாதிரி கை தனியாக தலை தனியாக வரக்கூடாது. தலையோடு சேர்ந்து கை வரணும். ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு அப்புறமா உங்கள் உடம்பு முன்னால் போகாது. அப்போது கையை மட்டும் கீழே இருக்கணும். சில பேர்த்துக்கு கை இங்கே வரும், சில பேர்த்துக்கு முட்டிக்கிட்டே வரும். அவங்கவுங்களுக்கு எங்கே போகிறதோ கையை வச்சுக்கோங்க. தலையை உள்நோக்கி அழுத்துறீங்க. அவ்வளோதாங்க. இந்த இடத்துல குறைஞ்சது 2 நிமிஷம் இருக்கணும்.
சாதாரண மூச்சில். அதுக்கப்புறமா கை மட்டும் மேலே வரணும், தலையோடு சேர்ந்து வரணும், கையை பக்கவாட்டில் போகணும். பார்த்துட்டிங்களா? ஆரம்பிக்கலாம். கால் நீட்டி உட்காந்துக்குங்க, கை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க, மூச்சு காற்ற உள்ளே எடுத்துகிட்டே கையை மேலே தூக்குங்க, கண்களை மூடிக்குங்க, உடம்பும் கையும் சேர்ந்து கீழே போகட்டும். ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு அப்புறம் உடம்பு கீழே போகாது, கை மட்டும் கீழே போகணும். தலையை உள்நோக்கி தள்ளுங்க, 2 நிமிஷம் பொறுமையாக இருங்க. நீங்களாக மூச்சு காற்ற இழுக்கவும் கூடாது, விடவும் கூடாது, அது தானாக நடக்குது. மூச்சு காற்றுக்கு ஒரு சாட்சியாக இருந்து வேடிக்கை மட்டும் பாருங்கள். மெதுவாக கையை மட்டும் முதல்ல மேலே கொண்டு வாங்க. தலை உடம்பு கை மூணையும் சேர்த்து நேராக கொண்டு வாங்க. மூச்சு காற்ற லேசாக வெளியே விட்டுட்டு கைகளை பக்கவாட்டில் கீழே இருக்குங்க. கால் 2 அகலமாக வச்சு கையை பின்னால் வச்சு கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துக்குங்க. கழுத்தை பின்னால் தொங்க போடணும். மெதுவாக கண்ணை திறந்து பாருங்கள். அடுத்த ஆசனம், இதுவும் கால் நீட்டி உட்காந்துக்கிறீங்க, வக்ராசனம்னு பேர். முதல்ல பாருங்கள், வலது காலை மடிக்கணும். வலது காலை மடித்து மூட்டுக்கிட்ட வைக்கணும். இடது கையால் எந்த காலை மடிச்சிருக்கிறீங்களோ அந்த கையை முதுகெலும்புலேருந்து 1 அடி பின்னால் வச்சு தோலை வந்து திருப்பணும். திருப்பி பார்வையை பின்னால் பார்க்கணும், கண்ணை மூடி உட்காந்துக்கணும். இதை முடிச்சோடனே கண்ணை திறக்காமல் பாருங்கள். மெதுவாக மெதுவாக ரிலீஸ் பண்ணி இடது காலை மடித்து மறுபடியும் அதே மாதிரி பண்ணணும். ஆரம்பிக்கலாம். 2 கால் நீட்டி வச்சுக்கோங்க. முதல்ல வலது காலை மடக்குங்க, இடது கையால் கேட்ச் பிடிச்சி எந்த காலை மடிச்சிருக்கீங்களோ அந்த கையை முதுகெலும்புலேருந்து பின்னால் 1 அடி விரல்கள் வெளிநோக்கி வச்சு தோள்களை திருப்பி முதுக ஒரு பெட்ஷீட் துவைச்சதுக்கப்புறம் புழிஞ்சால் எப்படி புழிவீங்களோ அந்த மாதிரி புழிஞ்சு பின்னால் பார்த்து கண்ணை மூடி உட்காந்துக்குங்க 1 நிமிஷம். மெதுவாக விடுவீங்க, ரிலீஸ் பண்ணுங்க, கண்ணை தரக்கூடாது. இப்போ இடது காலை மடித்து வலது கையால் கேட்ச் பிடிச்சி எந்த காலை மடிச்சிங்களோ அந்த கையை பின்னால் வச்சு திரும்பி பார்க்கணும், கண்ணை தரக்கூடாது 1 நிமிஷம். மெதுவாக ரிலீஸ் பண்ணிக்கோங்க.
இது வக்ராசனம்னு பேர். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆசனம். ஒருவேளை ஒரு நாளில் எந்த ஆசனமும் பண்ணுறதுக்கு நேரமே இல்லைன்னா இந்த வக்ராசனம் ஒன்று மட்டும் செஞ்சு பாருங்கள், உடம்பு அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். நாம் ஆசனம் முடிச்சிட்டோம், அடுத்து கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கிறதுக்காக சவாசனம் பார்ப்போம், சரிங்களா? சவ ஆசனம்னு பேர், சாந்தி ஆசனம்னு சொல்லுவாங்க. படுத்துட்டு ஓய்வு எடுக்க போகிறோம். நீங்கள் படுத்துக்குங்க. எப்படி படுக்குன்னு சொல்கிறேன் கேளுங்க. படுக்கும்போது அப்படியே படுத்து அப்படியே மட்டை மட்டெல்லாம் படுத்து எந்திரிக்கூடாது. இப்படி எந்திரிச்சேன்னா தெரியுங்களா, தொப்புளில் டிஸ்டர்பன்ஸ் ஆகும், பாதிக்கும். அப்போ நமக்கு ஜீரண சக்தி ஒழுங்காக வேலை செய்யாது. அதனால் என்ன பண்ணணும், எப்போ படுத்தாலும் ரெண்டு காலையும் மடக்கி ஒரு பக்கமாக கை வச்சு மெதுவாக பொறுமையாக படுக்கணும். படுத்து ரெண்டடி கால் அகலத்தமாக வச்சுக்கணும். கையை உள்ளங்கை வந்து வானத்தை பார்த்த மாதிரி தொடக்கி பக்கத்தில் ஒரு அடி தள்ளி வச்சுக்கணும். ரிலாக்ஸாக படுத்துக்கணும், ஓய்வாக படுத்துக்கணும், கண்ணை மூடிடணும். அதே மாதிரி முதலே பார்த்துக்குங்க, எந்திரிக்கும் போது ரெண்டு காலையும் மடக்கி ஏதாவது ஒரு பக்கமாக சரிஞ்சு மெதுவாக எந்திரிச்சு உட்காரணும். அவசரப்பட்டு அப்படியே எந்திரிச்சு அப்படியே உட்காரக்கூடாது. இப்போ என்ன பண்ணுறீங்க, நீங்கள் படுத்துக்குங்க, நான் உட்காந்தா இருப்பேன், அதனால் நீங்களும் உட்காந்துட்டு கூடாது. நீங்கள் நான் சொன்ன மாதிரி படுத்துக்கிறீங்க, ரிலாக்ஸ் பண்ணிக்கிறீங்க, கண்ணை மூடிக்கிறீங்க, கண்ணை திறக்கக்கூடாது, படுங்க. நான் சொன்ன மாதிரி படுத்துக்குங்க, வெறும் தரையில் படுக்கக்கூடாது, ஏதாவது பெட்ஷீட்டு பாய் விரித்து தான் படுக்கணும். சவாசனம் நான் உட்காந்துட்டு சொல்லுவேன், ஆனால் நீங்கள் படுத்துருக்கணும். கால் ரெண்டடி அகலமாக வைங்க, கண்ணை மூடுங்க, கை உடம்புலேருந்து ஒரு அடி தள்ளி வச்சுக்கோங்க, உள்ளங்கை வானத்தை பார்த்துருக்கட்டும். இனி கண்களை திறக்கக்கூடாது, உடலில் எந்த அசைவும் இருக்கக்கூடாது, தளர்வாக படுத்துருங்க. இப்போ நாம் சவாசனம் செய்ய போகிறோம். நான் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்பா பேர் சொல்லுவேன், அந்த இடத்த நினைச்சு பார்த்து ஓய்வெடுக்க அனுமதிக்கணும். கால் விரல்களை தளர்வாக்குங்கள், உள்ளங்கால் இரண்டையும் தளர்வாக்குங்கள், கணுக்கால் இரண்டையும் தளர்வாக்குங்கள், உங்க மனச கெண்டைக்காலும் கொண்டு போங்க, காஃப் மசில்ஸ் ரிலாக்ஸ் பண்ணுங்க. கால் மூட்டு, கால் மூட்டை கவனிங்க, கால் மூட்டு ஓய்வெடுக்குது. ரெண்டு தொடையும் ஓய்வு எடுக்கிறதுக்கு அனுமதிங்க. உடலும் காலும் சேரும் இடத்தை நினைச்சு பாருங்க. இப்போ உங்க ரெண்டு காலும் தளர்வா ஓய்வு எடுக்குது. கை விரல்களை தளர்வாக்குங்கள், உள்ளங்கை இரண்டையும் தளர்வாக்குங்கள், கை மணிக்கட்டை ஓய்வெடுக்க அனுமதிங்க. முன்னங்கை, கை மூட்டு, உங்க மூட்டு ரெண்டையும் ஓய்வெடுக்க அனுமதிங்க.
புஜங்கள் இரண்டும் தளர்வாக இருக்கிறது. உடலும் கையும் சேரும் இடம். இப்போ உங்க ரெண்டு கையும் ஓய்வெடுக்குது. ஏற்கனவே ரெண்டு காலும் ஓய்வெடுக்குது, இப்போ ரெண்டு கையும் ஓய்வெடுக்குது. இடுப்பு பகுதியை தளர்வாக்குங்கள். அடி வயிறு வயிற்று பகுதி முழுவதையும் தளர்வாக்குங்கள். வயிற்று பகுதி முழுவதும் ஓய்வெடுக்கிறது. வயிறு மெதுவா விரிஞ்சு சுருங்கிறத கவனிங்க. மூச்சு காத்து உள்ள போகும்போது வயிறு பெருசாகுது, மூச்சு காத்து வெளியே போகும்போது வயிறு சுருங்குது. வயிறு விரிந்து சுருங்குவதை கவனியுங்கள். நெஞ்சு பகுதியை தளர்வாக்குங்கள். மார்பு பகுதி உங்க நெஞ்சு மெதுவா விரிஞ்சு சுருங்கிறத கவனிங்க. மூச்சு காத்து உள்ள போகும்போது நெஞ்சு விரிவடையுது, மூச்சு காத்து வெளியே போகும்போது நெஞ்சு சுருங்குது. நெஞ்சு விரிந்து சுருங்குவதை கவனியுங்கள். தோள்கள் ரெண்டையும் தளர்த்துங்க. ஷோல்டர்ஸ். தொண்டை பகுதியை தளர்வாக்குங்கள். தாடை உதடுகள் இரு கன்னங்களையும் தளர்வாக்குங்கள். ஒரு சிறு புன் சிரிப்பின் மூலம் கன்னங்களை தளர்வாக்குங்கள். மூக்கு பகுதியை தளர்வாக்குங்கள். காதுகள் இரண்டையும் தளர்வாக்குங்கள். மூக்கின் நுனி கண்கள் இரண்டையும் நினைத்து பார்த்து தளர்வாக்குங்கள். இப்போ உங்க கண்ணு ரெண்டும் தளர்வா ஓய்வெடுக்குது. இமைகள் ஓய்வெடுக்கட்டும். சுருக்கமே இல்லாத புருவம். ரெண்டு புருவத்திற்கும் இடைப்பட்ட பகுதி, பொட்டு வைக்கிற இடத்த நினைச்சு பாருங்க. நெற்றி பகுதி முழுவதையும் தளர்வாக்குங்கள். முன் தலைப்பகுதி தலை பின் தலை கழுத்து பகுதியை தளர்வாக்குங்கள். முதுகு பகுதி முழுவதும் ஓய்வெடுக்கட்டும். முதுகு எலும்பு முழு நினைத்து பார்த்து தளர்வாக்குங்கள். உடல் முழுவதும் ஓய்வெடுக்கிறது. உடல் முழுவதும் காற்றாக லேச
லேசாக இருக்கிறது. உடல் முழுவதும் காற்றோடு காற்றாக மிதக்கிறது. சத்தத்தினை கேளுங்கள். உடல் முழுவதையும் உணருங்கள். கண்கள் மூடிய நிலையிலேயே இருக்கட்டும். மெதுவா கைய கால லேசா அசைச்சுக்குங்க. அவசரப்படக்கூடாது. மெதுவா கைய கால ஆட்டுங்க. கண்ணை மூடி ரெண்டு காலையும் மடிச்சு ஏதாவது ஒரு பக்கமாக சரிஞ்சு கையை ஊன்றி மெதுவாக எந்திரிச்சு உட்காந்துக்கணும். கண்ணை மூடின மாதிரியே இருக்கணும். மெதுவாக எந்திரிச்சு உட்கார்ந்த உடனே பொறுமையாக ரெண்டு கையையும் எடுத்து லேசாக உரசி கண்ணுக்கு மேலே லேசாக மசாஜ் பண்ணி லேசாக தடவி கொடுத்து 2 இன்ச் தள்ளி பிடிச்சி உங்க பார்வைய உங்க உள்ளங்கையில பாருங்க. சவாசனம் முடிஞ்சது. நாம அடுத்த பயிற்சி பார்க்கலாம். அடுத்து நாம் மூச்சு பயிற்சி பார்க்க போகிறோம். மூச்சு பயிற்சியில் 3 வகையாக பார்க்க போகிறோம். முதல்ல இடது கை சின்முத்ரா. சின்முத்ராவில் தொடக்கி மேலே வச்சுக்கோங்க. வலது கையை உங்கள் வயிற்றுக்கு மேலே வச்சுக்கோங்க. வயிற்றுக்கு மேலே வச்சுட்டு மூச்சு காற்று உள்ளே இழுக்கணும்.
மூச்சு காத்து உள்ளே இருக்கும் பொழுது ஒரு பலூனுக்குள்ள காத்து போனா பலூன் பெருசாகும் இல்லைங்களா, அந்த மாதிரி வயிற்றை வந்து பெருசு பண்ணணும். மூச்சு காத்து வெளியே போகும்போது வயிறு சுருங்கணும். பாருங்க, மூச்சு காத்து இழுக்கும் பொழுது நெஞ்செல்லாம் மறந்துடணும், வயிறு மட்டும் தான் ஞாபகம் இருக்கணும். நீங்க இழுக்கிற காத்து நேரா வயிற்றுக்குள்ள போய் வயிறு பலூன் மாதிரி பெருசு பண்ணணும். காத்து வெளியும் போகும்போது வயிறு சுருங்கணும். இது மாத்தி பண்ணக்கூடாதுங்க. மூச்சு காத்து உள்ள போகும்போது வயிறு விரிவடைதான் செய்யணும், சுருங்கக்கூடாது. சில பேர்த்துக்கு அப்படி இருந்ததுன்னா அதை மாத்திக்கங்க. பாருங்க, இடது கை சின்மூத்திரா, வலது கை வயிற்றுக்கு மேல வச்சுக்கோங்க. வயிற்றுக்கு மேல ஏன் வச்சுக்கிறீங்கன்னா அழுத்துறதுக்காக இல்லை, வயிறு மேலே வருது கீழே போகுதுன்னு புரிஞ்சுக்கிறக்காக. வயிற்று மேலே கையை வச்சுட்டு மூச்சு காற்று இழுக்கணும். மூச்சு காற்று இழுக்கும் பொழுது வயிறு மேலே வரணும், மூச்சு காற்று வெளியே போகும்போது வயிறு உள்ளே போகணும். 10 முறை பொறுமையாக பண்ணுங்க. கண்ணை மூடுங்க. மூச்சு காற்று இழுக்கும் பொழுது வயிறு மேலே வருது, மூச்சு காற்று வெளியே போகும்பொழுது வயிறு உள்ளே போகுது. 10 முறை பண்ணுங்க. 10 முறை முடித்தவங்க மெதுவாக கண்ணை மூடி ஒரு 2-3 மூச்சு அமைதியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் கண்ணை திறந்து பாருங்க. பத்து முறை முடித்தவங்க கண்ணை மூடி ஒரு 10 வினாடி உடம்புக்குள்ளே என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மெதுவாக கண்ணை திறக்கணும். மெதுவாக கண்ணை திறந்துக்குங்க. அடுத்தது நெஞ்சு மூச்சு. முதல்ல வயிற்று மூச்சு பார்த்தோம், இப்போ நெஞ்சு மூச்சு பார்க்க போகிறோம். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இது சின் மூத்ரா, இதில் 3 விரலை உள்ளே முடக்கினீங்கன்னா இதுக்கு பேர் சின்மய மூத்ரான்னு பேர். பாருங்கள், நெஞ்சு குளிக்கிட்ட சின்மய மூத்ரா பிடிக்கிறீங்க. இப்போது கையை இந்த மாதிரி அகலமாக இழுக்கக்கூடாது, இந்த மாதிரி கை வச்சுக்கிட்டு பாருங்கள், கை பக்கவாட்டில் போகணும், அவ்வளோதான். அப்போ நெஞ்சு விரியும். மூச்சு காற்று இழுக்கும் பொழுது கை பக்கவாட்டில் போகணும், நெஞ்சு விரியணும், காற்று உள்ள நிறைக்கணும். மூச்சு காற்று வெளியே போகும்போது நெஞ்சு சுருங்கணும், கை ஒன்று சேரணும், காற்று வெளியே போகணும். பாருங்க, ப்ரீத் அவுட், மூச்சு காற்று உள்ள, மூச்சு காற்று வெளியே. கண்ணை மூடி 10 முறை பண்ணுங்க. பத்து முறை முடித்தவங்க ரெண்டு கையும் சின்மூத்திரால் தொடக்கி மேலே வச்சுட்டு ஒரு 10 செகண்ட் உங்கள் உடம்புக்குள்ளே என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பாருங்கள்.
மெதுவாக கண்ணை திறந்து பாருங்கள். அடுத்து நெஞ்சு மூச்சு பயிற்சி, மேல் நெஞ்சு இருக்கு இல்லைங்களா, முதல்ல நெஞ்சு மூச்சு பார்த்தோம், இப்போ மேல் நெஞ்சு மூச்சு பயிற்சி. இந்த இடத்துக்கு யாருமே மூச்சு பயிற்சி கொடுக்க மாட்டீங்க, கொடுத்து பாருங்கள் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கட்டை விரலை உள்ளே வச்சு நாலு விரலாக மடிச்சிட்டிங்கன்னா ஆதி முத்ரான்னு பேர். கை என்ன பண்ணணும், எல் மாதிரி வச்சுக்கணும், டா மாதிரி வச்சுக்கிட்டு பாருங்கள். கையை சுற்றக்கூடாது, ஷோல்டரை சுற்றணும் பாருங்கள், ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கும். இப்போ நான் ஷோல்டரை சுற்றுறேன், இது வந்து கையை சுற்றுறேன், ரெண்டு வித்தியாசம் இருக்குங்களா, ஒரு தடவை பார்த்துக்குங்க. ஷோல்டரை சுற்றுறேன், இப்போ கையை சுற்றுறேன், கையை சுற்றக்கூடாது, கை அதே இடத்துல தான் இருக்கணும், ஷோல்டர் மட்டும்தான் சுற்றணும் பாருங்கள். அது தலைகளாக பண்ணக்கூடாது, முதல்ல விரியணும் அப்புறம் சுருங்கணும். 20 முறை நெஞ்சு மேல் நெஞ்சு விரியும் பொழுது காற்று உள்ளே போகணும், நெஞ்சு மேல் நெஞ்சு சுருங்கும் பொழுது காற்று வெளியே போகணும். கண்ணை மூடி 20 முறை பண்ணுங்கள். இருபது முறை முடித்தவங்க சின்முத்ராவில் தொடைக்கு மேலே கையை வச்சு ஒரு 10 வினாடி இந்த பயிற்சியினால் உடம்புக்குள்ளே என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பாருங்கள். மெதுவாக கண்ணை திறங்க, அடுத்து மூச்சு பயிற்சியில் நாடி சுத்தி பாருங்கள். நாடி சுத்தி இப்போது ஆள்காட்டி விரலையும் பக்கத்து விரலையும் மடக்கிடணும், மற்ற 3 விரல் நீட்டிட்டு இருக்கணும். இதுதான் மூச்சு பயிற்சிக்கான மூத்ரா. இது என்ன பண்ணுறீங்க, திருப்புறீங்க. ஏன் இந்த 2 விரலை மடக்கிறோன்னா மூக்கில் அடிக்காமல் இருக்கிறதுக்கு. இப்போது கட்ட விரலை வலது நாசி அடைக்கிறதுக்காகவும் மோதிர விரலையும் சுண்டு விரலையும் இடது நாசி அடைக்கிறதுக்காகவும் பயன்படுத்த போகிறீங்க. பாருங்கள், ஏதாவது ஒரு நாசி அடைச்சிக்கங்க, ஒரு பக்கமாக காற்று இழுக்கிறீங்க, இழுத்த உடனே அந்த நாசி அடைச்சிட்டு இன்னொரு பக்கமாக காற்று வெளியே வரணும். பாருங்கள், ஒரு பக்கம் அடைச்சிக்கிறீங்க காற்று உள்ள இழுக்கிறீங்க, இந்த பக்கம் அடைச்சிட்டு இந்த பக்கம் காற்று வெளியே வரணும். எந்த பக்கம் காற்று வெளியே விடுறீங்களோ அதே பக்கம் காற்று இழுக்கணும், அடைச்சிட்டு இந்த பக்கமாக வெளியே விடுறீங்க. இப்படி செஞ்சால் ஒரு சுற்று, ஒரு பக்கம் காற்றை இழுத்து இன்னொரு பக்கம் காற்றை விட்டு விட்ட இடத்துலையே இழுத்து இந்த பக்கம் விட்டுட்டோம்னா ஒரு சுற்று. இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, இழுக்கிறத விட விடுறது அதிகமாக இருக்கணும். நான் சொல்கிறது குவான்டிட்டி இல்லை, அளவு சொல்லலை. 1 லிட்டர் இழுத்தா 1 லிட்டர் தான் விட முடியும், அதில் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நேரம், 5 செகண்ட் இழுத்தா 10 செகண்ட் விடணும். நீங்கள் 5 செகண்ட் இழுத்து 5 செகண்ட் விட்டீங்கன்னா லாபம் கிடையாது, நஷ்டமும் கிடையாது. 5 செகண்ட் இழுத்து 3 செகண்ட் வெளியே விட்டிங்கன்னா உடம்புக்கு நஷ்டம், பிராணசக்தி விரயமாகும். 5 செகண்ட் இழுத்து 10 செகண்ட் விட்டிங்கன்னா லாபம் கிடைக்கும், புரிஞ்சுங்களா? இழுக்கிறத விட எந்த அளவுக்கு அதிகமாக வெளியே விடுறீங்களோ, டைமிங் நேரம் அதிகம் பண்ணி மெதுவாக விடுறீங்களோ அவ்வளோ லாபம் கிடைக்கும். அதனால் என்ன பண்ணுங்கள், இந்த முத்திரை பிடிச்சிக்குங்க, ஒரு பக்கம் அடைங்க, இடது பக்கமாக காற்று இழுக்கிறீங்க, இடது நாசி அழைக்கிறீங்க, வலது பக்கமாக காற்றை வெளியே விடுறீங்க, பொறுமையாக மெதுவாக விட்ட உடனே அதே நாசி வழியாக மூச்சு காற்று உள்ள இழுக்கிறீங்க, இழுத்து வலது நாசி அடைச்சிட்டு இடது பக்கம் வெளியே விடுறீங்க. ஒரு சுற்று ஆச்சுங்களா? இந்த மாதிரி இப்போ என்ன பண்ண போகிறோம், 3 சுற்று பண்ண போகிறோம். கண்ணை மூடிக்குங்க, புரியாதவங்க மறுபடியும் இன்னொரு தடவை பார்த்துட்டு பண்ணுங்கள், கண்ணை மூடி 3 முறை பண்ணுங்கள், சரிங்களா? ஆரம்பிக்கலாமா? 3 முறை கண்ணை மூடி பண்ணணும்.
மூன்று முறை முடிச்சவங்க ரெண்டு கையும் சின்முத்திரால வச்சு குறைஞ்சது அரை நிமிஷம் அமைதியா உட்காருங்க. மூச்சு காத்து உள்ள போறதையும் வெளியே வர்றதையும் வேடிக்கை பாருங்க. நீங்களா மூச்சு காத்து இழுக்கவும் கூடாது விடவும் கூடாது, அது தானா உள்ள போயிட்டு இருக்கு, அதை வேடிக்கை பாக்குறீங்க. மெதுவா ரெண்டு கையையும் உரசி கண்களுக்கு மேல லேசா தடவி கொடுத்து உள்ளங்கைய ரெண்டிஞ்சு தள்ளி பிடிச்சு உங்க பார்வைய முதல்ல உள்ளங்கையில முழிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க மற்ற பொருளை நீங்க பார்க்கணும். மூச்சு பயிற்சி முடிஞ்சது, அடுத்து கடைசியா தியானம் பார்க்கலாம். இப்ப நம்ம கவச தியானம்னு ஒரு தியானம் பார்ப்பாங்க. கவசம்னா நம்ம உடம்புக்கு கவசம் மாதிரி பாதுகாப்பா இருக்காங்க. இந்த தியானம் எப்படி பண்ணணும்னா, ரெண்டு கையும் சின்முத்திரால துணைக்கு மேல கை வச்சுக்கணும். முதல்ல நான் சொல்லி முடிச்சிடறேன், இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துட்றேன். முதுகு நேரா இருக்கணும். என்ன பண்றோம்னா, முதல்ல வலது தோள்பட்டையில கவனம் வைக்கணும். பாருங்க, இந்த மார்பு வந்து கை கிட்ட போய் சேர்ந்து இல்லைங்களா, பள்ளம் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்த மனசு வைக்கணும். இந்த இடத்துல மனசு வைக்கணும். வச்சுட்டு இடதுமா சொல்லணும், கண்ணை மூடி உட்கார்ந்துட்டு மூச்சு காத்து நல்லா இழுத்துட்டு பாருங்க. ஒரு பேப்பர் எடுத்து கீழ் நோக்கி முக்கோணம், மேல் நோக்கி முக்கோணம் போடுங்க. ஒரு சக்கரம்
கவச தியானம், அதுக்கான அர்த்தம் நம்ம உடம்புக்கு ஒரு கவசம் மாதிரி வேலை செய்யுது, பாதுகாப்பா இருக்கும். இது செஞ்சு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த தியானத்துல பல பேருக்கு பல நோய் குணமாயிருக்கு, ரொம்ப சிம்பிளா இருக்கும். பட் செஞ்சு பார்க்கும்போது அன்னைக்கு ஃபுல்லா நமக்கு ஒரு கவசம் மாதிரி பாதுகாப்பு இருக்குது. இதுல எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சொல்றதுனால ஒருத்தர் முடிச்ச உடனே வெயிட் பண்ணுங்க, அடுத்தவங்க சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அவங்கவுங்க அவங்க கெப்பாசிட்டிக்கு எவ்வளோ சொல்லலாம். இதில் ஒரு விஷயம் கவனிச்சுக்கோங்க, ஆள்னு சொன்னால் வயிறு இருக்கு இல்லைங்களா, வயிற்றுல அதிர்வு ஏற்படும் உண்மையிலேயே. ஊன்னு சொல்லி பாருங்க, நெஞ்சில் அதிர்வு ஏற்படும். இம்னு சொல்லி பாருங்க, தலைப்பகுதி அதிர்வு ஏற்படும். யாருக்காவது வயிற்றுல நோய் இருந்தால் கண்ணை மூடி
கைகள் சின் முத்ரா துணிக்க மேலே வச்சுக்கோங்க. கண்கள் மூடிய நிலை, முதுகு நேராக வச்சுக்கோங்க. வலது தோள்பட்டையில் கவனம். இடது தோள்பட்டையில் கவனம். மூல ஆதாரத்தில் கவனம். இடது உள்ளங்கை. புருவ மத்தி. இடது தோள்பட்டை. மூல ஆதாரம். Thank you.
இடது உள்ளங்கை வலது தோள்பட்டை நாம
மனசோட நெருக்கமா இருக்கிறோம். இப்ப நாம எது நினைச்சாலும் அது கண்டிப்பா ஆள் மனசுல பதிவாகி உங்க வாழ்க்கையில நடந்தே தீரும். இப்போ நாம ஆள் மனசோட நெருக்கமா இருக்கிறோம். அதனால உங்க வாழ்க்கையோட லட்சியத்தை உங்க வாழ்க்கையில் இருக்கிற மிகப்பெரிய லட்சியத்தை மூன்று முறை திட மனதுடனும் நம்பிக்கையுடனும் உங்க மனசுக்குள்ளேயே சொல்லிக்கங்க. அது ஆள் மனதில் பதிவாகி கண்டிப்பா ஒரு நாள் நடந்தே தீரும். மூன்று முறை உங்க வாழ்க்கையோட மிகப்பெரிய லட்சியத்தை மனசாக நினைச்சு பாருங்க. நான் சொல்றத மனசுக்குள்ளேயே ஒரு முறை சொல்லிக்கங்க, வாய் விட்டு சொல்ல வேண்டாம். நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன். நான் அமைதியாக இருக்கிறேன். நான் நிம்மதியாக இருக்கிறேன். நான் சந்தோஷமாக இருக்கிறேன். நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நான் புத்திசாலி. நான் பலசாலி. சுண்டு விரல் நீர் சம்பந்தப்பட்ட விரல்,
கட்டை விரல், நெருப்பு சம்பந்தப்பட்ட விரல், இந்த பஞ்சபூத விரல் உரிமை. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 16 முத்திர ஞாபகம் வரும். காற்று, ஆகாயம், மண், நீர், நெருப்பு. இப்போ பாருங்க, இந்த மாதிரி பிடிச்சத ஆள்காட்டி விரலையும் கட்ட விரலையும் சேர்த்து வைக்கிறது எப்படி வைக்கணும்னா, இந்த ஆள்காட்டி விரலையும் கட்ட விரலையும் மேல மெத்து மெத்து இல்லைங்களா, அந்த காலம் பிடிக்கும் லேசா தொடணும். இந்த முத்திரை ரொம்ப அழுத்த கூடாது, தொடாம வைக்க வேண்டாம், லேசா தொடணும். இந்த முத்திரை இதுக்கு பேர் வந்துறீங்களா, வாயு வர்த்தக். அதாவது வாயு, காத்துனா வாயு, வர்த்தகம்னா வர்த்தகம் சொல்லீங்களா, வர்த்தகம் பெருகிடுச்சுன்னு, வர்த்தகம்னாவே பெருகிடுச்சு இருக்கும். வர்த்தகம்னா அதிகப்படுத்துறது, இன்க்ரீஸ் பண்றது. பாருங்க, உடம்புல காற்று சக்தியை அதிகம் பண்ற முத்திரை வாயு வர்த்தக். இப்படி குடிச்சா உடம்புல காத்து அதிகமாகும். இந்த ஆள்காட்டி வேற உள்ள வச்சு கட்ட வேலை அமைக்க பிடிச்சா தெரியுங்களா, வாயு சாமக். சாமக்னா டிக்ரீஸ், குறைக்கிறது. இப்படி கையை பிடிச்சிங்க, வெள்ள பிடிச்சிங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற வாயு கம்மியாகும். வாயு வர்த்தக், வாயு சாமக், காத்து அதிகப்படுத்துறோம், காத்து கம்மி பண்றோம். இவ்வளவுதான், இது புரிஞ்சுனா எல்லாமே புரிஞ்சிடும். அடுத்தது ஆகாஷ் வர்த்தக், உடம்புல ஆகாஷ் சக்தி அதிகம் பண்றோம். ஆகாஷ் சாமக், ஆகாஷ் சக்தியை கம்மி பண்றோம். பிருத்திவி வர்த்தக், பிருத்திவியில் மண்ணுங்க வர்த்தங்க முத்திரையில இந்த பிருத்திவின்னு சொல்லுவாங்க. பிருத்திவி வர்த்தக், பிருத்திவி சாமம், உடம்புல மண் அதிகம் பண்றது, மண்ணை கம்மி பண்றது. அடுத்தது நீர், நீருக்கு ஜல்லு பேர், ஜல் வர்த்தக், ஜல் சாமம், நீர் அதிகம் பண்றது, நீர் கம்மி பண்றது. அக்னி வர்த்தக், நெருப்பு அதிகம் பண்றது, அக்னி சாமம், நெருப்பு கம்மி பண்றது. கட்டவரில் உள்ள மடிச்சு நாலு வேலை மடிச்சிட்டோம்னா உடம்பு குளிர்ச்சியாகும். எப்படி குளிச்சா உடம்பு ஹீட் ஆகும், குளிர் பிரதேசங்களில் எப்பதாலும் ஹேர் இருப்பாங்க, எதுக்கு உடம்பு சூடு பண்ணிக்கிறாங்க. நாம உடம்பு குளிச்சு காரணம் அதில் குத்திடுவோம், வெட்டிடுவோம். காத்து அதிகப்படுத்துறது எதுக்கு பயன்படுத்தலாம், யாருக்கெல்லாம் வீசிங், ஆஸ்மா, நெஞ்சுசரி, நிமோனியா, ஸ்கின் டிசீஸ், சொரியாசிஸ், செக்ஸிமா, கான்ஸ்டிபேஷன், இதெல்லாம் ஒரே குரூப்னு பார்க்கலாம். அப்போ அவங்கெல்லாம் இந்த முத்திரை போட்டு உட்காந்திங்கன்னா இந்த நோயெல்லாம் குணமாயிருங்க. ஒரு நாளைக்கு முத்திரை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 3/4 மணி நேரம் போடலாம் போதும். ரெண்டு கையிலையும் பிடிக்கலாம், ஒரு கையிலையும் பிடிக்கலாம், தொடையில் வச்சுக்கலாம், கண்ணை மூடி அமைதியாக முதுகு நேரம் வச்சுக்கிட்டு இப்படி உட்காந்துக்கலாம். திருப்பி நேரம் வைக்கலாம், ஒரு நாளைக்கு 3/4 மணி நேரம் பிடிக்கலாம். பஸ்ல போகும்போது பிடிக்கலாம், கார்ல போகும்போது பிடிக்கலாம், ஒரு கையில பிடிக்கலாம், ரெண்டு கையில பிடிக்கலாம், எவ்வளவு பிடிக்கிறோமோ அதுக்காக நடக்கும். முத்திரைகளை பொறுத்த வரைக்கும் பயிற்சி பண்ணும்பொழுது முடிஞ்ச வரைக்கும் கண்ணை மூடி அமைதியா உட்காந்து பண்ணீங்கன்னா அதிக லாபம் கிடைக்கும். கார்ல போகும்போது பஸ்ல போகும்போது பண்ணா லாபம் கிடைக்கும், பட் கொஞ்சம் கம்மியா இருக்கும், தப்பு இல்லை, பண்ணலாம், பெனிஃபிட் கம்மியா இருக்கும். அப்போ யாருக்கெல்லாம் காத்து வேணுமோ, காற்று சம்பந்தப்பட்ட டிசீஸ் இருக்கோ இதை போடுங்க. கண்ணாவினால் உடம்புல பவர் அதிகமாகும், காற்று சக்தி அதிகமாகும். வாயு சாமக், காத்து கம்மி பண்றது. எது காத்து கம்மி பண்ணணும், யாருக்காவது வயிற்றுல கேஸ் ட்ரபிள், இல்லை மூட்டு முழங்கால் வாதம், கேஸ் பிடிச்சிருச்சு சொல்றாங்க, நீங்கள் இதுக்கு பிடிச்சிருச்சுன்னு, அப்போ என்ன இருந்ததுன்னா கெட்ட காத்து எங்கேயோ லாக் ஆயிடுச்சுன்னு இருக்கும், காத்து வெளியே போகணுமா. அப்போ கேஸ் ட்ரபிள் இருக்கும்பொழுது, உடம்புல வாதம் சம்மந்தப்பட்ட ஏதாவது டிசீஸ் இருக்கும்பொழுது அங்கேயாவது லாக் ஆயிடுச்சு பிடிச்சிருச்சுன்னா இதை பிடிச்சி உட்காருங்க. 3/4 மணி நேரத்தில்
என்ன தெரியுமா, இந்த பிடிச்ச கால் பாருங்க, ஒண்ணு வாயில ஏப்பமா வரும் இல்ல பின்னால ஏப்பமா வரும், போயும் காத்து வெளியே போயும். காத்து வெளியே போற கால முத்திரை உடனே எனக்கு 10 வருஷமா வந்து எனக்கு வந்து வாதம் இருக்கு, கேஸ்ட்ரம் இருக்குன்னு டெய்லி போட்டே இருக்கூடாது. இது போட்ட என்ன தெரியுமா, முதல்ல கேஸ் வெளியே போகும், அப்புறம் பிராணம் வெளியே போயிடும். இது ஒரு டிசீஸ் ஓரியன்ட் முத்திரா. எப்ப போடணும், கேஸ்ட்ரபிள் இருக்கும் பொழுது போடணும். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம் போடுங்க. கேஸ் வெளியே போயிடுச்சுன்னா மோடி இந்த முத்திரைக்கு வந்துடணும். நமக்கு காத்து எப்பவுமே உள்ள வேணும், வெளியெல்லாம் போகக்கூடாது. சில பேர் அப்படிதான் எங்க புக்ல படிச்சிருப்பாங்க, வாதம் சம்பந்தமா கேஸ் டபுள் போடுங்கன்னு 10 வருஷமா வந்து போட்டிருப்பாங்க, இப்படி ஒல்லியாகி போயிடுவாங்க, ஒண்ணுமெல்லாம் போயிடும். காத்து வெளியே போகக்கூடாது. இதெல்லாம் டிசீஸ் இருந்தால் மட்டும்தான் போடணும், கேஸ் டபுள் இருக்கும்போது மட்டும் போடுங்க. ரிலீஸ் ஆனா மழை போய் வந்துடணும். கெட்ட காத்து வெளியே போயிடுச்சா, நல்ல காத்து உள்ள போகணும். வேற முடிஞ்சுங்களா என்னங்க, இல்ல அடுத்தது ஆகாஷ் வர்த்தக். ஆகாஷ் சாமா, ஆகாயங்கிறது என்ன, தூக்கம் சம்பந்தப்பட்டதுன்னு பாத்தீங்களா. யாருக்காவது நைட்டு தூக்கம் வரலன்னா இந்த ஆகாஷ் வர்த்தக் போட்டு உட்கார்ந்து சொல்றீங்களா, அப்ப ஆகாஷ் வர்த்தக் போடுங்க, சீக்கிரமா தூங்கிடுவோம், உடம்பில் ஆகாய சக்தி அதிகமாகும், தூக்கம் நல்லா இருக்கும். சில பேர் இந்த மாதிரி கேம்புக்கு வரும் பொழுது பகல உட்காந்து யாராவது பேசிட்டு இருக்கும் பொழுது தூங்கி தூங்கி வலிச்சிட்டு இருந்தீங்கன்னா இப்படி போட்டு பாருங்க, தூக்கம் போயிடும். நீங்க முதல்ல சொல்லி கொடுத்துருக்கலாம், நீங்க நான் தான் முடிஞ்சு போச்சுக்கோங்க. இது பகல்ல சில பேர் தூக்க தூக்கமா வரும், அதாவது லேசியா இருந்துச்சுன்னா போட்டீங்கன்னா ஆகாயம் கம்மியா இருக்கும். பாருங்க, எதையுமே அதிகப்படுத்துறது போட்டுக்கலாம், தப்பு இருக்காது. கம்மிப்படுத்தும் பொழுது யோசிச்சுதான் போகணும். ஏன்னா ஓவரா போட்டீங்கன்னா இருக்கிற ஆகாயத்தை குறைஞ்சு போயிடும். ஆகாயத்தை கம்மி பண்ணலாம், ஆகாயத்தை அதிகம் பண்ணலாம். அடுத்தது மண் அதிகம் பண்றோம், பிருத்திவி வர்த்தக் பிருத்திவி சாமம், மண் அதிகம் பண்ணோம். ஒல்லியா இருக்கிறவங்க இதை மாதிரி குடிச்சா என்ன ஆகும், உடம்பு வந்து குண்டாயிருங்க. மண் அதிகமாகும் உடம்புல, நிறைய சாப்பிடலாம், நல்லா பசி பசி எடுக்காது போட்டீங்கன்னா நல்லா பசி எடுக்கும், நல்லா சாப்பிடுவீங்க, உடம்பு சதை பிடிக்கும், மண் அதிகமாகும். குண்டா இருக்கிறவங்களுக்கு மண்ணை கம்மி பண்ணணும், இதை குடிச்சு அமுத்திட்டீங்கன்னா உடம்பு கம்மியாகும், மண் கம்மியாகும். உடனே இதை மட்டும் நோட் பண்ணிட்டு இதை மட்டும் உடம்பு குடிச்சுட்டு கூடாது, நம்ம டெக்னிக் ஃபாலோ பண்ணாலே வெயிட் கம்மியாகும், உடம்பு கம்மியாகும். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா டெக்னிக். சில பேர் இருக்காங்க, அப்பா இது இவ்வளோ ஈஸியா இருக்கு, இதெல்லாம் வேண்டாம், இதை மட்டும் ஃபாலோ பண்ணா பிரயோஜனம் இல்லை. இதெல்லாம் வந்து ஒரு பூஸ்டர், எக்ஸ்ட்ரா டெக்னிக் அவ்வளவுதான். வர்த்தக் பிருத்திவி சாமம், ஜல் வர்த்தக் ஜல் சாமம், உடம்புல நீர் அதிகம் பண்ணலாம், நீர் கம்மி பண்ணலாம். எப்போ நீர் எப்போ நமக்கு வேணும், சில பேர் சுகர் பேஷண்ட் அதிகமாக தாகம் எடுக்கும், தண்ணி குடிச்சிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த முத்திரை போட்டு உட்காந்துட்டோம்னா தண்ணி தகவல் கம்மியாகும். ஏன் தெரியுமா, இந்த முத்திரை போட்டால் எப்படி தெரியுமா ஒரு பஞ்சபூதம் அதிகமாகும், மூச்சு காத்து வழியாக காற்று உள்ள போய் வெளியே வருது இல்லைங்களா, அதுலேயும் பஞ்சபூதம் இருக்கு. இந்த மாதிரி போட்டால் என்ன தெரியுமா, காற்று மூலிமா போகிற தண்ணியை லங்ஸ் உறிஞ்சிடும். இப்படி போட்டால் ஆகாயம் மூலம் போகிற தன் காற்று இருக்கிற ஆகாயத்தை லங்ஸ் உறிஞ்சிடும், உடம்பு உறிஞ்ச ஆரம்பிச்சிடும். நம்ம உடம்பு சுற்றி பஞ்சபூதம் இருக்கு இல்லைங்களா, இப்படி குடித்தோம்னா காற்றை உரிய ஆரம்பிக்கும், உடம்பு மொத்த உடம்பும் சேர்ந்து உரிய ஆரம்பிக்கும். அப்ப தண்ணி உரியுமா, நாக்கு வறண்ட போயிருக்கும் பொழுது இந்த முத்திரையை போடலாம். வெயில் காலங்கள்ல குளு ஹீட் பிரதேசங்கள்ல இந்த முத்திரை போட்டுக்கலாம், அப்ப உடம்புல தண்ணி அதிகமாகும், நாக்கு வறட்சி கம்மியாகும். இந்த முத்திரை போட்டால் என்னாகும், தண்ணி வெளியே போகும். குளிர் பிரதேசங்கள்ல ஏசி ரூம் இருக்கும் பொழுது ஏசி குளிர் தாங்க முடியலன்னா இந்த முத்திரை போட்டால் அந்த தண்ணி வெளியே போகும், அப்ப ஏசி குளிர் நமக்கு தெரியாது. சளி பிடிச்சிருக்கு, வீசிங் ஆஸ்மா நெஞ்சு சளி, தண்ணி வெளியே வரணும் இல்லைங்களா, இந்த முத்திரை போட்டால் சளி வெளியே வரும், சிந்திப்பு போயிடலாம். ஜல் வர்த்தக் ஜல் சாமம், அக்னி வர்த்தக் அக்னி சாமம், உடம்பு உஷ்ணம் வேணுமா அப்படி பிடிச்சிக்கலாம். காய்ச்சல் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி பிடிச்சி பாருங்க, காய்ச்சல் என்னாகும், இன்னும் ஹீட் அதிகமாகுமா, சீக்கிரமாக குணமாகும். காய்ச்சல் வரும்போது ஹீட்டு கம்மி பண்ணக்கூடாது, ஹீட் அதிகம் பண்ணணும். இந்த நெத்தி பகுதியை மட்டும் கம்மி பண்ணிட்டு உடம்புல அதிகம் பண்ணால் சீக்கிரமாக குணமாகும்,
கால் சொல்லி பிடிச்சிக்கங்க, நல்லா உடம்பு இன்னும் சூடாகும், சீக்கிரமாக பண்ணுவாங்க, உடம்பு சப்போர்ட் பண்ணும், உடம்பு நடுங்குது, குளிர் நடுங்குது, பிடிச்சி பாருங்க, உடம்பு ஹீட் அதிகமாகும். யாருக்கெல்லாம் உடம்பு ஹீட் வேணுமோ பிடிங்க, ஹீட் வந்துடும். உடம்பு குளிர்ச்சியாக இருக்கு என்ன பண்ணணும், கட்டாக வச்சு நாலு வேலையும் மடக்கிடணும். ஆதி முத்திரை, கர்ப்ப முத்திரை. ஆதின்னு என்ன, முதல் முதல் நான் போட்ட முத்திரை, முதல் முதல் கர்ப்பத்துக்கு போட்டோம் முத்திரை, ஆதி முத்திரை, கர்ப்ப முத்திரை சொல்லுவாங்க. இது அக்னி சாமன். இது வரைக்கும் பத்து முத்திரை பார்த்தங்களா, அவ்வளோவாங்க. இப்போ ஏற்கனவே பஞ்சபூதத்தை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இது என்னன்னா எக்ஸ்ட்ரா டெக்னிக். ஒருவேளை நமக்கு நம்ம உடம்புல இந்த பஞ்சபூதம் தான் கம்மியாக இருக்குது அதிகமாக இருக்குன்னு தெரிஞ்சா, கரெக்டாக தெரிஞ்சதுன்னா இந்த முத்திரை பயன்படுத்த ரிலீஸ் ஆகிடும். ஆனால் என்ன, நம்ம உடம்புல எந்த பஞ்சபூதம் கம்மியாக இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதனால இதை சும்மா கற்று வச்சுக்கோங்க, இது அதிகமாக தேவைப்படாது உங்களுக்கு. யாராவது மருத்துவர்கள் நீங்கள் வந்துருந்தீங்கன்னா உங்கள் நோயாளி குணப்படுத்துறதுக்காக நாடி பார்க்குற வித்தையெல்லாம் தெரிஞ்சவங்க இருந்தால் எந்த பஞ்சபூதம் கம்மின்னு நாடி பார்த்து கண்டுபிடிச்சு இந்த முத்திரை போடுங்கன்னு சொன்னால் சரியாக போகும். ஸோ இதெல்லாம் வைத்தியர்கள் மட்டும் தான் தேவைப்படும், சிகிச்சை கொடுக்குறவங்களுக்கு. மற்றவங்களுக்கெல்லாம் இது ஒரு நாலேஜ், அவ்வளோதான், அதிகமாக பயன்படுத்துகிறேன். வாயு வர்த்தக், வாயு சாமன். ஆகாஷ் வர்த்தக், ஆகாஷ் சாமன். பிருத்தி வர்த்தக், பிருத்தி சாமன். ஜல் வர்த்தக், ஜல் சாமன். அக்னி வர்த்தக், அக்னி சாமன். பத்து முத்திரை, பஞ்சபோத முத்திரைகள். இந்த முத்திரைகளில் ஏன் எல்லாரும் தியானத்துக்கு இந்த முத்திரை பயன்படுத்துறாங்கன்னா, இது ஒன்று தான் சைட் எஃபெக்ட் இல்லாதது. உடம்புல பிராணன் அதிகமானா யாருக்காக சைட் எஃபெக்ட் வருமா, வராது. ஆனால் ஆகாயம் அதிகமானவோ மண் அதிகமானவோ தேவையில்லாமல் குடிச்சோம்னா எங்கேயாவது மண் அதிகமாக நோய் வந்துடும், நீர் அதிகமாக வரும், காற்று பிராணன் அதிகமானால் நோய் வராது. ஸோ இந்த பஞ்சபூத முத்திரைகளில் ரெண்டும், இந்த ஒரு முத்திரை மட்டும் ரெக்கமெண்ட் சைடு எஃபெக்டே இல்லை, யார் வேணாலும் எப்போ வேணாலும் போட்டுக்கலாம். கேஸ் ட்ரபிள் இருக்கும்போது மட்டும் ஒரு 15 நிமிஷம் இப்படி போட்டுட்டு ரிலீஸ் பண்ணிட்டு போட்டுக்கணும், அவ்வளோதான். மற்றபடி இந்த முத்திரைக்கு சைடு எஃபெக்டே கிடையாது. இல்லைன்னா முத்திரைகள் எவ்வளோ இருக்கும்பொழுது எந்த ஆசிரியர் இப்படி இப்படி சொல்லி கொடுத்துருக்காங்களா, ஏன் சொல்லி தரல. இது கண்ணா பண்ணான்னு டிசீஸ் இருக்கும்பொழுது மட்டும்தான் போடணும், சும்மாலாம் போடக்கூடாது, ஏதாவது ஏறிடும், இறங்கிடும், நோய் வந்துடும். ரெண்டு முத்திரைகள் மட்டும் எப்படின்னு போடலாங்க, இது ஒரு முத்திரையா, இன்னொன்று 11வது முத்திரை, சமான முத்திரை. உங்களுக்கு எந்த பஞ்சபூதம் கம்மியாக இருக்கு அதிகமாக இருக்குன்னு தெரியலன்னா கட்ட வரல 4 வரல சேர்த்துக்கங்க, 5 வரை சேர்த்து எவ்வளோ. இது என்ன தெரியுமா, எது அதிகமாக இருந்தாலும் கம்மியாகும், கம்மியாக இருந்தாலும் அதிகமாகும், சமான முத்திரை வேறு இருக்கு. இது போட்டுக்கலாம், நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். தியானம் பண்ணும்போது வீட்டில் எப்பெல்லாம் தியானம் பண்ணுறீங்களோ சின்முத்திராவோட இந்த சமான முத்திரை போட்டு உட்காந்து பாருங்க, எல்லா பஞ்சபூதங்களும் ஆட்டோமேட்டிக்காக பேலன்ஸ் ஆகும். என்ன பண்ணலாம் யோசிக்கும்போது இந்த மாதிரி பிடிச்சோம்னா மூளை நல்லா வேலை செய்யுங்க. எப்போ உங்களுக்கு மூளையில் ஏதோ பிரச்சனையோ ஏதாவது யோசிச்சு ரொம்ப யோசிக்கணும்னு வச்சுங்களேன், ஆட்டோமேட்டிக்காக நீர் நோய் வந்துடும். இப்படி குடிச்சோம்னா மூளை நல்லா வேலை செய்யும். மூளைக்கான முத்திரை அவங்க வந்து பேலன்ஸ் பண்ணுறது. ஆக்சுவலாக இது வந்து ஆதாயம் அதிகமாகும், இது ஆதாயம் கம்மியாகும், சென்ட்ரலில் பிடிச்சா ஆதாயம் பேலன்ஸ் ஆகும். நான் அதுக்கு பதிலாக இப்படி சொல்லி கொடுத்துட்டேன், சென்ட்ரலில் பிடிச்சா பேலன்ஸ் ஆகும், ஆனால் தேவையில்லை. நம்ம இப்படி பிடிச்சிக்கலாம், காற்று எப்பவுமே அதிகம், நமக்கெல்லாம் காற்று கம்மியாக இருக்குது, பிராணம் கம்மியாக இருக்குது, பிராணம் நிறையா வேணும். இது 10 முத்திரை ஆச்சுங்களா. அடுத்தது வாத பித்த ஸ்லேத்திரம் சொல்லுவாங்க ஆயுர்வேதத்தில், வாதம் பித்தம் கபம் ஸ்லேத்திரம், கபம்னு சொல்லுவாங்க ஸ்லேத்திரம்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு பார்த்துடலாங்க, இதுவும் உங்களுக்கு தேவைப்படாது, சும்மா காதில் போட்டு வச்சுக்கோங்க. வாயுவும் ஆதாயமும் சேர்ந்தா வாதம், நீரும் மண்ணும் சேர்ந்தா பித்தம் கபம். பாருங்க, ஒருத்தர் உடம்புல வாதத்தை அதிகம் பண்ணலாம், வாயு வேற வாதம் வேற. வாயுங்கிறது காற்று,
அது கூட ஆகாயம் சேர்ந்தா அதுக்கு பேர் வாதம். ஆயுர்வேதத்துல வாத பித்த கபம் சொல்றாங்க இல்லைங்களா, அதுதான் பாருங்க. இந்த மாதிரி குடிச்சா தெரியுங்களா, உடம்புல வாதம் அதிகமாகும். நாளை குடிக்க தெரிஞ்சவங்க நாளை பார்த்துட்டு வாதம் கம்மியா இருக்கு பித்த அதிகமா இருக்கு சொல்றாங்க இல்லைங்களா. ஒருவேளை கண்டுபிடிக்க தெரிஞ்சவங்க யாராவது இருந்தீங்கன்னா ரிசல்ட் எதிரியா பண்ணணும், சொல்யூஷன் வாதத்தை அதிகம் பண்ணலாம். முதல் ரெண்டு பேர்ல கட்டாளோட சேர்த்துவீங்க வாதம் உடம்புல அதிகமாகும். அமைதி குடிச்சா வாதம் கம்மியாகும். இதுக்கு பேரு வாத காரக், காரக்னா இன்க்ரீஸ், வாத நாச்சக், நாச்சக்னா டிக்ரீஸ். அப்புறம் உடம்புல வாதத்தை அதிகம் பண்ணலாம், வாதத்தை கம்மி பண்ணலாம். அடுத்தது பாருங்க, நீரும் மண்ணும் சேர்ந்தா பித்தம் கமம், பித்தமும் சிலேத்தமும் பாருங்க. இப்படி குடிச்சா உடம்புல கபம் அதிகமாகும். நீர் அதிகமாகுதா, நீரும் மண்ணும் அதிகமானா கபம் அதிகமாகும். கபம்னா இந்த கோளை, இந்த சளி பிடிக்கிறீங்களா கபம்னு வச்சுக்கோங்களேன். நீரும் மண்ணும் ஒன்று சேர்ந்தா கபம். இது வைத்தியத்தில் வர சில டேம்ஸ். உடம்புல கபம் அதிகமாகும், இப்படி குடிச்சா கபம் கம்மியாகும். யாருக்காவது சளி பிடிச்சிருந்ததுனா, நெஞ்சு சளி ஆஸ்மா வீசிங்கிறதுனா, ஒரு நெஞ்சுக்குள்ள சளிக்கு வரமாட்டேங்குது இருமல் இருந்ததுன்னா இதை குடிச்சு பாருங்க, உள்ளுக்கு வெளியே வரும். ஏன்னா நெஞ்சில் இருக்கிற சளியை குறைக்கணும். அப்ப என்ன பண்ணணும், கம்மி பண்ணணும். இப்படி குடிச்சா நெஞ்சு சளி வெளியே வரும், இருமல் நல்லா வந்து சளி வெளியே வந்து தீர்ந்து போய் நல்லா இல்லைங்க. கபத்தை குறைக்கிறது, கபத்தை அதிகம் பண்றது. அடுத்தது பித்தத்தை எப்படி அதிகம் பண்றது, பித்தத்தை எப்படி கம்மி பண்றதுன்னு கேட்டா அதுக்கும் இதே மூத்திரம் தான். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, ஒரு மனித உடம்புல பித்தம் அதிகமானா கபம் கம்மியாகும், கபம் அதிகமானா பித்தம் கம்மியாகும். இது ரெண்டுமே 100% வச்சுக்கோங்களேன். பித்தம் 50 இருந்தா கபம் 50 இருக்கும், பித்தம் 70 போனா கபம் 30 இருக்கும். இந்த கணக்கு பித்தமும் கபமும் ஒண்ணுக்கு ஒண்ணு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கும். இப்ப பாருங்க, இதுக்கு என்ன சொன்னோம், கபம் அதிகம் பண்றதுன்னு சொன்னோம். அப்ப என்ன அர்த்தம், பித்தத்தை கம்மி பண்றதுன்னு அர்த்தம் தான். யாருக்காவது பஸ்ல போகும்போது பித்தம் ஆதி வருது, பித்தம் அதிகமாயிருச்சுன்னா இதை போட்டீங்கன்னா போதும், பித்தம் கம்மியாகும். கபம் அதிகமாகும், பித்தம் கம்மியாகும், ரெண்டு ஒரே மொத்தல. இப்படி போட்ட என்ன ஆகும், பித்தம் அதிகமாகும் கபம் கம்மியாகும். உடம்புல நிறைய சளி இருந்ததுன்னு அர்த்தம், பித்தம் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். பித்தம் அதிகம் பண்ணி பாருங்க, கபம் வெளியே வரும். இப்ப எவ்வளவு மூத்திர, 6 மூத்திரை. வாத காரக், வாத நாச்சக், கபக்காரக், கப நாச்சக், பித்த காரக், பித்த நாச்சக். சாரி, பித்த காரக், பித்த நாச்சக், 6 முத்திரை. முதல்ல ஒரு 10, இப்ப ஒரு 6, சமான முத்திரை 17 முத்திரை. இப்போதைக்கு உங்களுக்கு இந்த 17 முத்திரை போவீங்க. இன்னும் நிறைய முத்திரை இருக்கு, கர்ண முத்திரை. இந்த கோயில் எல்லாம் போயிட்டு விநாயகர் கோயில போயிட்டு கர்ண முத்திரை, கர்ண முத்திரை போடுவாங்க. நிறைய லிங்க முத்திரை நிறைய இருக்குது. இதெல்லாம் நீங்க இன்டர்நெட்ல புக்ல எங்காவது படிச்சுக்கோங்க. அபான் அபான முத்திரை போயிருங்க, அதான் அபான முத்திரை. இதுக்கு பேர் அபான முத்திரை போயிருக்கு. அது பாபா முத்திரைங்கிறது சினிமா படத்துல வரனால சொன்னா புரியுறதுக்காக சொன்னேன். டெக்னிக்கல் டைம் அபான முத்திரை, மலச்சிக்கல் இருந்ததுதான் போட்டாலும் மலச்சிக்கல் தீர்ந்து போவாங்க. அபான முத்திரை, மிருக முத்திரை, மிருகி முத்திரை. ஆமா, இது மான் முத்திரை தான். மிருகி முத்திரைங்கிறது ஒரு டெக்னிக்கல் டைம். அபான முத்திரைங்கிறது இந்த டிசீஸ் சம்பந்தப்பட்டதுங்க. முத்திரைகள்லாம் உங்களுக்கு போதும். இந்த பஞ்சபூதத்தை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதுங்க. ரொம்ப குழம்பி ரொம்ப நேரம் உட்காந்து கண்டதெல்லாம் போட்டுருக்க வேண்டாம். மறுபடியும் சொல்றேன், ஒன்று சமான முத்திரை போட்டுருங்க, இல்லை சின்ன முத்திரை போட்டுருங்க. எதுக்குன்னா இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா குழம்பிக்க மாட்டோம் இல்லையா. ஒருவேளை முத்திரை கித்திரை போட்டால் குணப்படுத்த முடியுமான்னு எங்கே தேடிட்டு இருப்போம். அது தேவையில்லை. ஏற்கனவே நாம டேஸ்ட் தரப்பி படிச்சிருக்கிறோம். சக்கராங்க இதெல்லாம் ஈஸியாக இருக்கும். எதுவுமே கஷ்டமானதெல்லாம் வேண்டாங்க. ரொம்ப சுலபமாக எது புரியாத மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. எது கஷ்டமா இருக்கோ அதுக்குள்ள போய் குழம்பி போய் ஏதாவது ஆச்சுன்னா சைடு எஃபெக்ட்ஸ் வரும். இந்த சுவை தெரப்பி, இந்த சக்கராதியம் பாருங்க எவ்வளவு சிம்பிளா இருக்கு. சக்கரத்தை டியூன் பண்ணா எல்லாமே குணமாகும், முடிஞ்சு போச்சு. அதுவும் பஞ்சபூத சம்பந்தப்பட்டது தான்.
அதனால முத்திரைகள்ல நாம இதோட முடிச்சுக்குவோம். அடுத்தது வர்ம புள்ளிகள். வர்மம், நம்ம உடம்புல நிறைய வர்ம புள்ளிகள் இருக்கு. ஆனா நாம என்ன பண்ண போறோம், 21 வர்ம புள்ளிகள் கத்துக்க போறோம். எதுக்குன்னா இருக்கிற எல்லா வர்ண புள்ளியும் ஆராய்ச்சி பண்ணி ஒரு 21 வர்ண புள்ளியை மட்டும் டீல் பண்ணா நரம்பு மண்டலம், தசை மண்டலம், இனப்பெருக்க மண்டலம், ஜீரண மண்டலம், எல்லா மண்டலங்களும் ஒன்னா ஒழுங்கா வேலை செய்யறதுக்கும் எல்லா உறுப்புக்கும் ஆராய்ச்சி பண்ணி இந்த 21 புள்ளியை டச் பண்ணா நம்ம உடம்புல எல்லா மண்டலமும் ஒழுங்கா வேலை செய்யும்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஒருத்தர் கண்டுபிடிச்சு அதை அவர்கிட்ட கத்துக்கிட்டாங்க. இது எதுக்குன்னா, இது ஒரு ஃபர்ஸ்ட் டைம். இப்ப என்ன பண்ண போறோம், 21 புள்ளிய எங்க இருக்குது, இதை எப்படி டச் பண்றதுன்னு பார்க்க போறோம், கத்துக்க போறோம். கத்துக்கிட்ட என்ன பண்ணலாம், ஒரு நாள் நமக்கு யோகா பண்றதுக்கு டைமே இல்லை, எதுக்குமே டைம் இல்லை. இந்த 21 புள்ளியை டச் பண்றதுக்கு மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகும். நம்ம என்ன பண்ணலாம், ஒரு நாள் புள்ளியை டச் பண்ணிட்டு போயிடலாம். ஏன், நம்ம உடம்புல எல்லா ஒரு புள்ளியும் ஆக்டிவேட் பண்ணிட்டோம். இது ஒண்ணு, இதுக்காக பயிற்சிக்காக. ரெண்டு, யாராவது எமர்ஜென்சி இருந்தா நம்ம என்ன பண்றது தெரியாது. ஏதோ ட்ரெயின்ல போயிட்டு இருக்கிறோம், ஒருத்தருக்கு ஏதோ மயக்கமோடு முடிஞ்சாது, எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல, என்ன செய்யறதுன்னு தெரியல, டாக்டர் யாருமே இல்லை, என்ன பண்ணுவீங்க, இந்த 21 புள்ளியை மட்டும் கரெக்டா கத்து வச்சிருந்தீங்கன்னா யாருக்கு எந்த நோய் இருக்கோ வீட்டுக்கு வராங்களா, யாருக்கு எந்த நோய் இருந்தாலும் தெரியும், நீங்க டாக்டர் 21 டச் பண்ணி அனுப்பிச்சுட்டுருங்க, இல்லை சொல்லி கொடுத்துருங்க. அப்ப நம்ம 21 புள்ளி டச் பண்ணி ஏதோ ஒரு புள்ளியில உங்களுக்கு அது ஆக்டிவேட் ஆகி குணம் ஆகிடும். இது ஒரு சிம்பிள் டெக்னிக்ங்க, ஒரு சிம்பிள் ஒரு படிப்பு. நீங்க இப்ப வர்ம கத்துக்கிட்ட மாதிரி வச்சுங்களேன், அதனால அந்த 21 புள்ளிகளை எங்க இருக்குது, அதை எப்படி ஆக்டிவேட் பண்றது அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். இது ஒரு ஃபர்ஸ்ட் டைம், இதை கண்டிப்பா வீட்டில் போயிட்டு திரும்ப திரும்ப மனப்பாடம் பண்ணிக்கங்க. அந்த டிவிடி லிங்க்ல அது இருக்குது, மனப்பாடம் பண்ணிட்டு நீங்க டெய்லி கொஞ்சம் சும்மா டச் பண்ணி பாருங்க, சும்மா ஃப்ரீயா இருக்கும் போது ஆபீஸ் கூட டச் பண்ணி பாருங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றவங்களுக்கு பண்ணி பாருங்க, ஒருவேளை ஃபிட்ஸ் வந்துருச்சு, யாருக்காவது ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா உடனே இந்த பாயிண்ட் டச் பண்ணி பாருங்க, நல்ல பவர் இருக்குங்க. முதல் புள்ளி, கட்டவரலை எடுத்து பாருங்க, முதல்ல ஆள்காட்டி வரல வச்சு உங்க புருவத்தை தடவி பாருங்க. நடுவில் ஒரு பள்ளம் இருக்கும், புருவ தடவுனா நடுவில் ஒரு பள்ளம் இருக்கும், அந்த பள்ளம் தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். கட்டவரல் ரெண்டு எடுத்துட்டு பாருங்க, இப்படி குத்தக்கூடாது, திருப்பி வைக்கணும் பாருங்க, இப்படி திருப்பி இருக்கணும். கட்டவரல்ல மெத்து மெத்து இருக்கு இல்லைங்களா, சென்ட்ரல் போர்ஷன், அந்த இடத்த திருப்பி லேசா அந்த இடத்த டச் பண்ணி வலது பக்கம் 3 முறை, இடது பக்கம் 3 முறை லேசா தடை கொடுக்கணும். இல்லை இப்படி இப்படி இல்லைங்க, அந்த இடத்துல சுத்தணும் பாருங்க, அந்த இடத்த லேசா வலது பக்கம் 3 முறை, இடது பக்கம் 3 முறை, ரொம்ப அழுத்தக்கூடாது, தொடாம இருக்கக்கூடாது, ஒரு ஃபெதர் டச் லேசா வச்சு சுத்தணும். லேசா சுத்தினா வேலை செய்யும், அழுத்தி சுத்தினா வேலை செய்யாது. சில இடங்கள் அழுத்தி சுத்தணும் சொல்லுவேன், அப்ப அழுத்தி சுத்திக்கங்க, இந்த இடம் லேசா சுத்தணும். இது முதல் பாயிண்ட். ஏதோ முதல்ல கிளாக் வைஸ், அதுக்கப்புறம் ஆன்டி கிளாக் வைஸ், 3 தடவை வலது பக்கம், 3 தடவை இடது பக்கம் சுத்திக்கங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், நீளமான விரலை பாருங்க இப்படி வச்சுக்கணும், கண்ணுக்கு கீழே, கண்ணுக்கு கீழே ஒரு எலும்பு இருக்கும், அதுல சென்டர் பாயிண்ட்ல பாருங்க வச்சு லேசா ஆட்டணும், இப்படி மேல கீழ இல்ல பக்கம் ஆட்டல, அங்க கை வச்சு பாருங்க லேசா ஆட்டி விடணும், அவ்வளவுதான். சில பேர் கண்ணு கீழே அந்த கருப்பு வளையமா தான் இருக்கும், என்ன ஒண்ணு இல்லைங்க, ஒரு இடத்த நம்ம தொடறது இல்ல, நினைக்கிறது இல்ல, ஆக்டிவேட் பண்றது இல்ல, அங்க லேசா அங்க இருக்கிற அந்த காற்று ஆக்டிவேட் பண்ணி விட்டோம்னா அது வேலை செய்யும். அப்போ டெய்லி என்ன பண்ணணும், ரெண்டாவது பாயிண்ட் கீழே வச்சு 3 தடவை பாருங்க, முன்னாலும் பின்னாலும் ரொம்ப நல்லது, லேசா தட்டமா இருக்கும். வர்ம புள்ளிகளை டச் பண்ணும் பொழுது நீங்க ரொம்ப நேரம் அமுத்தனா பிரயோஜனம் இல்லை, அமைதியா கண்ணை மூடி உட்கார்ந்து கரெக்டா நேரத்தை வச்சு கவனம் வச்சா போதுங்க, லேசா ஆட்டி விட்டா அது வேலை செய்ய ஆரம்பிச்சுங்க. இது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட், பொட்டு, நெத்தி பொட்டு. இதுல கட்டவரல பாருங்க, கட்டவரல் எடுத்து
மெதுவாக கொண்டு போய் அந்த இடத்த லேசாக வச்சு மூன்று முறை வலது பக்கம் மூன்று முறை இடது பக்கம் லேசாக ரொம்பலாம் அழுதுக்கூடாது சுத்தம் டச் பண்ணணும் லேசாக டச் பண்ணணும் நல்லா தலை வலிக்கும் போது அமைதியாக உட்காந்து மெதுவாக கையை கொண்டு போய் டச் பண்ணி லேசாக மூன்று முறை வலது பக்கம் மூன்று முறை இடது பக்கம் சுற்றிட்டு கையை மெதுவாக எடுத்து ஒரு நிமிஷம் அமைதியாக உட்காந்து பாருங்க தலைவலி உடனே காணாமல் போகணும் இந்த இடத்துல சில வாயுக்கள் இருக்குங்க சதையில அதை ஆக்டிவேட் பண்ணா அந்த வாயுக்கள் தூங்கிட்டு இருக்கும் எந்திரிச்சு போய் வேலை செய்யும் ரொம்ப அழுத்தமா வேலை செய்யாது லேசா தொட்டா மட்டும்தான் வேலை செய்யும் இதுக்கு பேரு பொட்டு காளான்னு பேருங்க அப்ப தலைவலி வந்து என்ன பண்ணுவாங்க மருமானிகள் இங்க வச்சு தலை விடுறாங்க குணமாயி இதை கண்டுபிடிச்ச இந்த தைல தம்பி என்ன பண்ணாங்க தைலம் எடுத்துட்டாங்க தலைவலி வந்து என்ன பண்ணுவோம் தைலம் எடுத்து தடவுமா அந்த தைலம் வந்து நோயை குணப்படுத்துறது இல்ல தடவுனா நோய் குணமாகும் சும்மா தடவாவே நோய் குணமாகும் அங்க எரியுது இல்லையா தைலம் போடுறவங்க நினைக்கிறது இல்லையா நினைக்கும் போது நோய் குணமாகும் அங்க நினைச்சா போதுங்க தைலம் எல்லாம் போய் உள்ள வேலை செய்யறது இல்ல அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கவனத்தை கொண்டு வந்து எரிஞ்சு இது மூணாவது பாயிண்ட் நாலாவது பாயிண்ட் இந்த உள்ளங்கையில ஒரு பல்ல பண்ணீங்களா இந்த மணிக்கட்டு ரேகையில இந்த பள்ளத்தை பாருங்க தாடையில வச்சு தாடை எலும்புல தடவிட்டே போகணும் தடவிட்டே போனோம்னா காதுக்கு கீழே பாருங்க காது கீழே போய் டச் ஆகும் இங்க புடிச்சுக்கணும் இந்த இடம் காது கீழே ஒரு மடல் கீழே இருக்கீங்களா அங்க இங்கிருந்து அது வரைக்கும் டச் ஆகிட்டு போயிட்டு அந்த இடத்த லேசா தொட்டுக்கும் அங்கதான் பாயிண்ட் தடவிறது ஒரு ட்ரீட்மெண்ட் அங்க போய் டச் பண்ணும் காது கீழே ஒரு அஞ்சு செகண்ட் அவ்வளவுதான் முடிஞ்சு அடுத்த பாயிண்ட் இந்த இடத்த டச் பண்ணீங்கன்னா இந்த மூணு விரல் சுண்டு விரலும் கட்ட விரலும் எடுத்துட்டு இங்க டச் பண்ணும்போது இந்த மூணு விரல் எங்க போய் உட்காருதோ அதான் பாயிண்ட் அது எந்த பாயிண்ட்னா நாலு விரலை காதுக்கு மேல வச்சு அப்படி தடவுனீங்கன்னா நாலாவது விரல் எங்க வருதோ அந்த இடம் ஒண்ணு இல்லைங்க பிள்ளையார் கோயில போயிட்டு குட்டு போடுறவங்க அந்த இடம் இந்த இடத்துல மூணு விரலை வச்சு சுண்டு விரலி ஆள்காட்டி விரலி எடுத்துட்டு மூணு விரலை வச்சு நல்லா அழுத்தி அங்க இருக்கிற மண்டையை தேய்க்கணும் பாருங்க இப்படி தேய்க்கூடாது சதையோட சேர்த்து தேய்க்கணும் அப்படி பிடிச்சி அமுத்திட்டு அப்படி தேய்க்கணும் அவ்வளவுதான் இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா தூக்கம் வராது அதனாலதான் குழந்தைகள் எல்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு போக அடிப்பாங்க எதுக்கு அங்க போய் கொண்டிட்டு போனா ஸ்கூலுக்கு கூட தூக்கம் வராது இனிமேல் நானும் அஞ்சு நாள் கேம்ப்ல முன்னாள் பிள்ளையார் வச்சுட்டு வரும்போது கொண்டிடுவாங்கன்னு சொல்லி வேலை முடிஞ்சது இதெல்லாம் முதல்ல எடுக்கணும் கடைசி எடுத்துட்டு இருக்கோம் ஓகே தூக்கம் வராம இருக்கிற டெக்னிக் எல்லாம் முதல்ல சொல்லி கொடுத்துருந்தோம் அப்போ இங்க தரவுனா இங்க அடிச்சிருந்தா தூக்கம் வராது ஏன் தெரியுமா இங்க அடிச்சு விட்டா மூளைக்குள்ள பிரைட் ஆயிடும் அதனால நைட் நேரத்தில் அதிகமாக நீங்கள் பண்ண வேண்டாம் ஒருவேளை நைட்டு கால் ஓட்டுறீங்க நைட் வேலை செய்கிறீங்கன்னா அப்போ வேணால் கொட்டிக்கலாம் சாதாரணமாக தூங்க வரும்போது கொட்டிடாதீங்க அடுத்த பாயிண்ட் எந்த இடத்துல கொட்டினீங்களோ அந்த இடத்துல கையை வச்சு ஒரு ஆண்டனா மாதிரி பிடிக்கணும் பாருங்கள் சுண்டு வரலும் கட்ட வரலும் எடுத்துகிட்டு ஆண்டனா மாதிரி இப்படி இருக்கணும் ரெண்டும் தொடக்கூடாது பக்கம் பக்கமாக இருக்கணும் கண்ணை மூடி ஒரு 5 seconds அடுத்தது ஏற்கனவே சொன்ன மாதிரி உச்சம் தலை அந்த DU20 பார்த்தீங்களா கொண்டை கொண்டி 72,000 பாயிண்ட் வந்து சேர்ற இடம் சகசபாரம் எல்லாத்திலும் தான் இந்த இடத்த 5 முறை வலது பக்கம் 5 முறை இடது பக்கம் மசாஜ் பண்ணி கொடுக்கலாம் தேவைப்பட்டது 50 முறை கூட பண்ணலாம் அது சுச்சுவேஷனை பொறுத்து இருக்கு இங்க மசாஜ் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது உச்சம் தலை அடுத்தது தூக்கம் நல்லா வரும் 72,000 ஆடியில் வந்து சங்கமிக்கிறோம் நரம்பு மண்டலமும் நல்லா இருக்கும் அமைதியாக இருக்கும் தூக்கம் வரும் அடுத்தது கழுத்தில் கழுத்தும் தோலும் சேர்ற இடத்துல ஒரு பெரிய ரவுண்டாக எலும்பு இருக்கும் இருக்கிறதே பெரிய எலும்பு அந்த எலும்பில் வலது கையை கொண்டே வச்சுக்கணும் அதுக்கு மேலே இடது கையை கொண்டே வைக்கணும் வச்சுட்டு வலது பக்கம் 3 முறை இடது பக்கம் 3 முறை சுற்றணும் அந்த இடத்த மசாஜ் பண்ணணும் டெய்லி மசாஜ் பண்ணா இந்த கழுத்து வலி சர்வைக்கல் ஸ்பைனல் பெயின் இதெல்லாம் வராது
அழுத்தி தேய்க்கணும், நல்லா அழுத்தி தேய்க்கணும், அங்க நல்லா மசாஜ் பண்ணணும், அழுத்தி பண்ணலாம், அப்பதான் வேலை செய்யும். வந்தவங்களுக்கு வந்தவங்களுக்கு சரியா போயிடும், வராதவங்களுக்கு வராது. காய்ச்சல் வந்தவங்களுக்கு குப்பை படுத்து சொல்லி இங்க தடவி கொடுங்க, காய்ச்சல் சீக்கிரமா குணமாகும். அந்த இடம் வந்து உடல் உஷ்மம் சம்பந்தப்பட்டது. காய்ச்சல் வந்தா இந்த இடத்த மசாஜ் பண்ணி கொடுங்க, நீங்களே மசாஜ் பண்ணிக்கலாம், இல்ல அவங்களை படுத்து வச்சு பின்னால் மசாஜ் பண்ணலாம், நல்ல எஃபெக்ட் இருக்கும். அடுத்தது இந்த கழுத்தும் தோளும் சேர இடத்துலீங்களா, வலது கையால இடது கழுத்துல வச்சு பாருங்க எப்படி சாத்தி வரணும், மசாஜ் பண்றீங்க, கழுத்தும் தோளும் சேர இடத்த நல்லா அழுத்தி கொடுக்குறீங்க. அடுத்து இடது கையால வலது பக்கம் ஒரு 5 முறை அடுத்தவங்களுக்கு செய்யறது. அடுத்து இப்படி செஞ்சுக்கலாம், நம்ம வலது கையால வலது பக்கம் பண்ணணும், இடது கையால இடது பக்கம் பண்ணணும், நமக்கு பண்ணும்போது ஆப்போசிட்ல பண்ணுவோம், அடுத்த போது இப்படி பண்ணுவோம். அடுத்தது இந்த மார்பு போய் கைக்கு சேர்ந்த ஒரு பள்ளம், இந்த பள்ளத்துக்கு பேரு விலங்கு அப்படின்னு பேருங்க. வருமத்துல அக்குப்பஞ்சர்ல LU1 LU2 சொல்லுவாங்க, Lungs 1 Lungs 2 லங் சேனலுடைய ஃபர்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியமான இடம், நுரையீரல் சம்பந்தப்பட்ட ஆஸ்மா வீசிங் லங்ஸ் நல்லா வேலை செய்யும். என்ன பண்ணணும், 3 விரல் சுண்டு விரல் பாருங்க, வருமத்தில் எப்பவுமே சுண்டு விரல் கட்ட விரலும் அதிகம் பயன்படுத்த மாட்டாங்க, 3 விரல அந்த பள்ளத்தில் வச்சு சுத்தி கொடுக்கும், 5 முறை வலது பக்கம், 5 முறை இடது பக்கம், இடது கையால் வலது பக்கம். மற்றவங்க செய்யும்போது நம்ம கையில் பண்ணிக்கலாம், நமக்கு பண்ணும்போது ஆப்போசிட் கையில் பண்ணுவோம். இந்த இடத்த மசாஜ் பண்ணா போதுங்க, குழந்தைக்கு ஏதாவது வீசிங் ஆஸ்மா இருக்கு, நைட்டு 4 மணிக்கு உட்காந்துட்டு மூச்சு முடியாமல் தவிக்குதுன்னா படுத்து சொல்லிட்டு அந்த இடத்த தடவி கொடுத்து பாருங்க, உடல் ரிலீஸ் ஆகுங்க, நல்லபடியாக ரிலீஸ் ஆகும், நுரையீரல் நல்லா வேலை செய்யும். அடுத்தது தாயத்து கட்டுறாங்க இல்லைங்களா, அது ஒரு வரும புள்ளி, ஒன்று தாயத்து கட்டணும் இல்லைன்னா இந்த கையை வச்சு பாருங்க, இந்த கை அப்படி பிடிச்சி ஒரு 5 முறை அமைக்க விடணும் டெய்லி, தாயத்து கட்டின மாதிரி அவ்வளோதான். இல்ல அது எதுக்குன்னு ரீசன் தெரியல, தாயத்து கட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது, இங்க வரும புள்ளிகள் இருக்கு, இந்த புள்ளியோட பர்பஸ் எனக்கு கரெக்டா தெரியல. அடுத்தது கட்ட விரலும் ஆள்காட்டி விரலும் சேர இடத்துல பள்ளம் இருக்குங்களா, அங்க தலைவிட்டு வந்தா ஒரு எலும்பு வந்து சேரும், வலது கையில் இருக்கிறத இடது கையில் இருக்கிற இடத்த வச்சு அங்க மசாஜ் பண்ணும், அந்த பள்ளத்துல எலும்பு சேர இடத்த. இது நுரையீரல் சம்பந்தப்பட்ட பாயிண்ட், லங் சம்பந்தப்பட்ட பாயிண்ட், தலைவலி பொறுத்த வரைக்கும் மூச்சு காத்து நல்லா உள்ள போயிட்டு வந்தாலே சரியா போயிருக்கும். வலது கையில இடது பக்கம், இடது கையில வலது பக்கம் மாத்தி மாத்தி படிக்கணும், இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம், இது நுரையீரல் சம்பந்தப்பட்ட இடம். அடுத்தது இரு மார்புக்கும் இடைப்பட்ட பகுதி நெஞ்சுக்குடி அனாகத சக்கரம், அங்க ஆள்காட்டி வேலை வச்சு 5 முறை வலது பக்கம், 5 முறை இடது பக்கம் செய்யணும். தொப்புள் பகுதி, தொப்புளுக்குள்ள வெள்ள விட்டு 5 முறை வலது பக்கம், 5 முறை இடது பக்கம் செய்யணும். குறிப்பா குளிக்கும் போது இதை தடை விட்டுருங்க, அருமையா இருக்குங்க, எப்பெல்லாம் குளிக்கிறீங்களோ அப்போ தொப்புளை மட்டும் மசாஜ் பண்ணி விட்டுருங்க, நல்லா இருக்கும். அடுத்தது தொப்புளு கீழே 2 இன்ச் சுவாதிஷ்டான சக்கரம், அதை டீல் பண்ணணும், வலது பக்கம் 5 முறை இடது பக்கம் 5 முறை ஆள்காட்டிகள், வலது பக்கம் 5 முறை இடது பக்கம் 5 முறை. அடுத்தது கால் நீட்டி உட்கார்ந்துட்டு இவரும் தொடையை பாருங்க, இந்த உள்ளங்கை இருக்குங்களா, உள்ளங்கையை தொடக்கி நடுவில் வச்சு நல்லா மசாஜ் பண்ணணும். இது வரைக்கும் யாருமே இந்த தொடக்கி வேலை கொடுத்ததே இல்லை, உள்ளங்கை வச்சு அழுத்தி விடணும், 5 முறை வலது பக்கம், 5 முறை இடது பக்கம். அடுத்தது ஒரு முக்கியமான பாயிண்ட், இதை கொஞ்சம் கவனமா பாத்துக்கங்க, கால்ல
சரிங்களா. மூட்டுக்கு வலது பக்கமா ஒரு குட்டி மூட்டு இருக்கும், இந்த மூட்டோட முடியிற இடம். அந்த மூட்டு பக்கத்துல ஒரு பள்ளம் இருக்கும், பெரிய மூட்டு, அங்க ஒரு சின்ன மூட்டு, இந்த சின்ன மூட்டுக்கு பக்கத்துல ஒரு பள்ளம், அதனால ரவுண்டா பள்ளமா இருக்கும். அது முக்கியமான பாயிண்ட். இது வயிறு சம்பந்தப்பட்ட பாயிண்ட். பாருங்க வயிறுக்கான பாயிண்ட் எங்க இருக்கு பாருங்க, இதுக்கு வயிற்றுக்கு எப்படி சம்மந்தம் கேட்பீங்க, அது வேற விஷயம். அந்த இடத்த மசாஜ் பண்ணா வயிறு சம்பந்தப்பட்ட எல்லா நோயும் குணமாகும். இது வருமத்துல வயிறு சம்பந்தப்பட்ட பாயிண்ட். அக்குபஞ்சர்ல இந்த இடத்துக்கு பேரு ST36 சொல்லுவாங்க. வயிற்று எஸ்டினா ஸ்டமக், வயிற்றுடைய சேனல் இருக்கிற 36வது புள்ளி. இதை ரெண்டு காலம் எடுத்துட்டு பண்ணணும், அந்த இடத்த வச்சுட்டு பால் காட்டி விடல, இங்க நல்லா அழுத்தி கூட பண்ணலாங்க. 10 முறை வலது பக்கம், 10 முறை இடது பக்கம். அஜீர்ண கோளாறு, அல்சர், வயிறு சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனை இருக்கட்டும், இதை டெய்லி தலை வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனை இருக்காங்க. ஒரு குட்டி மூட்டு இருக்கும், அந்த மூட்டுக்கு வலது பக்கம் ரைட் சைடு இருக்கும், இடது பக்கம் லெஃப்ட் சைடு, அந்த மூட்டுன்னு கீழே இறங்கணும், ஒரு பள்ளம் இருக்கும், அந்த பள்ளம் அங்க வலிக்கும், அமைதி பார்க்க லேசா வலிக்கும். அங்க வலிச்சாலே வயிற்று நிறைய பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அங்க வலிக்கூடாது, அமுத்தனா வலிக்கூடாது, சில பேருக்கு அமுத்தம் லேசா வலிக்கும். அடுத்தது பாருங்க, கெண்டை கால்ங்கிறது காஃப் மசில், ஒரு ஹார்ட்னு சொன்ன பார்த்தீங்களா. இது பாருங்க, வலது காலம் அடிச்சு உட்காந்துட்டு மூணு விரலால வெளியிருந்து உள்பக்கமா இங்க ஒரு எலும்பு இருக்கும், இந்த எலும்பு பக்கத்துல எலும்புக்கும் சதைக்கு நடுவில் வச்சு எலும்பு அமுத்தணும், எலும்பு சதை சிக்கி அமுத்தணும். அதே மாதிரி இந்த பக்கம் இப்படி பிடிச்சு அமுத்தணும். இது இந்த வெரிகோஸ் வைன், இந்த நரம்பெல்லாம் சுருண்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் நல்லா கேட்கும். இந்த அமுத்தணும்னா இந்த கண்டைக்கால் சம்மந்தப்பட்ட பிபி நல்லா கிளியர் ஆகும். ஏன்னா இந்த ஹார்ட் சரியாக போனாவே பிபி இன்க்ரீஸ் ஆகிடும், கொஞ்சமாக தான் அதிகமாக தான் அதிகமாக தான் கம்மியாகும். அடுத்த பாயிண்ட்டு, கட்ட விரலுக்கும் இன்னொரு விரலுக்கும் நடுவில் விரல வச்சு தேய்ச்சிட்டே வந்தீங்கன்னா ஒரு பள்ளமாக வந்து ஒரு இடத்துல எலும்பு சேரும். இது லிவர் சம்மந்தப்பட்ட பாயிண்ட். இது என்ன பண்ணணும்னா, ரெண்டு கை எடுத்து கட்டவர்கள் மேலே கட்டவர் வச்சு பாருங்க, அந்த இடத்துல வச்சு அமுத்தி வரணும். பின்னால் கை பிடிச்சிட்டு பிடிச்சிட்டு அமுத்தி வரணும். கட்டவரலாம் ஆல் பெருவெல்லுக்கும் கட்டவர்களுக்கும் பக்கத்தில் நடுவில் விரல் வச்சு தடவிட்டு வந்தீங்கன்னா ஒரு இடத்துல எலும்பு வந்து சேரும், அந்த இடத்துல வலிக்கும். அங்கே மசாஜ் பண்ணால் லிவர் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போடுங்க. அதேமாதிரி அடுத்த கால் நல்லா அழுத்தி செய்யணும், நல்லா அழுத்தி செய்யலாம். கடைசி பாயிண்ட், உள்ளங்கால பாருங்க, இந்த இடம் இங்க ரவுண்டா இருக்கு இல்லைங்களா, இந்த பக்கம் ஒரு ரவுண்டா இருக்கும், ரெண்டு நடுவில் பள்ளம் இருக்கும். இந்த பள்ளம் கிட்னி சம்பந்தப்பட்ட பாயிண்ட், சிறுநீரக சம்பந்தப்பட்ட ஃபர்ஸ்ட் பாயிண்ட், K1 சொல்லுவாங்க. கேனா கிட்னி, கிட்னிங்கிற சேனல் இருக்கிற ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இந்த இடத்த ஒரு 10 முறை வலது பக்கம், 10 முறை இடது பக்கம் மசாஜ் பண்ணா சிறுநீரக சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகுங்க. சில பேருக்கு இந்த இடத்துல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும், அங்க இருக்கிற புண்ணு வரும், இல்ல கருப்பாகும், அப்ப கிட்னில ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது, இருக்கும், பயப்பட வேண்டாம், சரி பண்ணிக்கலாம், டெய்லி அந்த மசாஜ் பண்ணா போகும். கிராமத்துல குழந்தைகளுக்கெல்லாம் பொட்டு வைக்கும் போது இங்க ஒரு பொட்டு, இங்க ஒரு பொட்டு, உள்ளங்கால ஒரு பொட்டு வைப்பாங்க. ஆமா, ஆக்சுவலாக அது இங்கே தான் வைக்கணும், அது இங்கே வச்சுட்ருப்பாங்க, இங்கே தான் வைக்கணும், இங்கே 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 வச்சுருந்தாங்க, அப்புறம் இங்கே இங்கே வச்சாங்க, அப்புறம் இங்கே வச்சாங்க, இப்போ எங்கேயுமே வைக்கிறது இல்லை. இப்போ ஒன்று வைக்கிறாங்க, ரெண்டு காலிலையும் ஒரே கால், ரெண்டு காலிலையும் பண்ணலாங்க. மறுபடியும் ஞாபகப்படுத்துறேங்க, முதல் பாயிண்ட் கட்டவரலை தூக்கி புருவத்துக்கு நடுவில் வச்சு 3 முறை வலது பக்கம், 3 முறை இடது பக்கம். ரெண்டாவது பாயிண்ட், நீளமான விரல் கண்ணுக்கு கீழே முன்ன பின்ன ஆட்டி விடணும், 3 முறை. மூணாவது பாயிண்ட்,
கட்டளல பொட்டு காலாகும். பொட்டில் வச்சு மூணு முறை வலது பக்கம், மூணு முறை இடது பக்கம். நாலாவது பாயிண்ட், உள்ளங்கை ரேகையை தாடையிலிருந்து ஓட்டிட்டு போய் காது கீழே வச்சிடணும் ஒரு 5 செகண்ட்ஸ். அஞ்சாவது பாயிண்ட், பிள்ளையார் புட்டு போகிற இடத்துல மூணு விரலை வச்சு ஆட்டி விடணும் ஒரு 3 முறை 5 முறை. ஆறாவது பாயிண்ட், ஆண்டனா மாதிரி பிடிக்கணும். ஏழாவது பாயிண்ட், உச்சல் தலை 5 முறை வலது பக்கம், 5 முறை இடது பக்கம் மசாஜ் பண்ணி தரணும். எட்டாவது பாயிண்ட், பின்னால கழுத்து எலும்புல ரெண்டு கையை வச்சு நல்லா அழுத்தி மசாஜ் பண்ணணும் 3 முறை வலது பக்கம், 3 முறை இடது பக்கம். ஒன்பது, வலது கையால கழுத்தும் தோலும் சேர இடத்துல பாருங்க, சென்டர் வைக்கணும், சைடில் இல்லை அந்த சென்டரில் இருக்கணும் ஒரு 5 முறை வலது பக்கம், 5 முறை இடது பக்கம். அடுத்து தாய்த்து, யார்த்தோல் தாய்த்து 5 முறை ஒரு பக்கம், 5 முறை இரண்டு பக்கம். அடுத்து கட்டவரலுக்கும் ஆள்காட்டினருக்கும் நடுவில் இருக்கிற பள்ளத்தில் இந்த கட்டவரல வச்சு அமுத்தணும், ப்ரெஸ் பண்ணணும், கீழே சப்போர்ட் பண்ணி அமுத்தணும், மாற்றி மாற்றி பண்ணணும். இந்த பக்கம் அடுத்து வரேன், அடுத்து அடுத்து வரேன், இல்லை இதை முடிச்சுட்டு அடுத்து வந்து. அடுத்தது மூணு விரலால் இந்த விலங்கு 5 முறை வலது பக்கம், 5 முறை இடது பக்கம், 5 முறை. இரு மார்புக்கும் இடைப்பட்ட பகுதி 5 முறை, 5 முறை. தொப்புள் பகுதி 5 முறை வலது பக்கம், 5 முறை இடது பக்கம். தொப்புள்ளுக்கு 2 இன்ச் கீழே 5 முறை வலது பக்கம், 5 முறை இடது பக்கம். தொடை பகுதி உள்ளங்கை வச்சு நல்லா இருக்கும் 5 முறை வலது பக்கம், 5 முறை இடது பக்கம். வயிற்று பால், வயிற்று சம்பந்தப்பட்ட பாயிண்ட், பெரிய மூட்டு பக்கத்தில் குட்டி மூட்டு, அது பக்கத்தில் பள்ளம், ஆள்காட்டி வேலை வச்சு நல்லா அத்தி 10 முறை வலது பக்கம், 10 முறை இடது பக்கம். கெண்டைக்கால் மூணு விரலால் பிறகு இப்படி பண்ணக்கூடாது, எந்த காலம் படிச்சிருக்கீங்களோ அந்த கையை கொண்டு வந்து பண்ணணும் ஒரு 5 முறை. இங்கே லேசாக வலிக்கணும் இடது பக்கம் வலது பக்கம். அடுத்து லிவர் பாயிண்ட், கட்டணங்களுக்கு பக்கத்துவரத்துக்கு நடுவில் தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா ஒரு எலும்பு வந்து முடிகிற இடத்துல ரெண்டு விரலை வச்சு நல்லா பின்னால் கேட்ச் போட்டு அமுத்தணும் ரெண்டு கால்லையும். கடைசி பாயிண்ட், கிட்னி பாயிண்ட், உள்ளங்கால்ல இன்னலாம். இந்த 21 பாயிண்ட்டை கற்றுக்கிட்டீங்கன்னா தினமும் யோகா பண்ணுங்க, ஏதோ ஒரு நாள் இது ஒரு எக்ஸ்ட்ரா வரும். யோகா பண்ணும்போது கூட நடுவில் எக்ஸசைஸ் எல்லாம் முடிச்சோடனே 21 பாயிண்ட் டச் பண்ணிட்டு போகலாம், இல்லை தியானம் எல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக 21 பாயிண்ட் டச் பண்ணிட்டு நீங்கள் போகலாம். இது ஒரு எக்ஸ்ட்ரா டெக்னிக். இதை கற்றுக்கிட்டீங்கன்னா சப்போஸ் யாருக்காக ஏதாவது ப்ராப்ளம் தான், நீங்கள் உடனே அவங்களுக்கு 21 பாயிண்ட் டச் பண்ணி விட்டுருலாம். ஒருவேளை ஏதோ ஒரு பாயிண்டில் உங்களுக்கு நோய் குணமாக வாய்ப்பு இருக்குது. அக ஒளி தியானம் அப்படின்னு ஒரு தியானம் பார்க்க போறீங்க. முதல்ல இந்த தியானம்
எப்படி கற்றுக்கிட்டேன், யார் சொல்லி கொடுத்தோம் அப்படிங்கிறத முதல்ல அந்த கதையை சொல்லிடுறேன். நான் ஒரு காலத்தில் வந்து நான் முதலே சொன்ன பார்த்தீங்களா, பிறக்கும்போது நான் வந்து ஒரு ஞான யோகியாக இருந்தேன், நிறைய விஷயங்களே கற்றுக்கிட்டு இருப்பேன். அப்புறம் கர்ம யோகியாக மாறி, சரி கிரியா யோகியாக மாறி யோகாலாம் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் கர்ம யோகியாக மாறி, அதுக்கப்புறம் பக்தி யோகம் கிடச்சிதுன்னு சொன்ன பார்த்தீங்களா கதையில், அந்த மாதிரி அதில் வந்து நான் யோகா பண்ணுற ஒரு காலம் இருந்துச்சு. யோகா பண்ணால் உலகத்தில் எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடுவோம்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போது ஒயிட் அண்ட் ஒயிட் ஜிப்பாக போட்டுக்கிட்டு முழு நேரமாக யோகா சொல்லிக் கொடுக்குறது தான் வேலை. எல்லா ஸ்கூலு கோயில் எல்லாம் போர்டு போட்டுட்டு இலவச யோகா சொல்லித்தரப்படும் சொல்லி போர்டு போட்டிருப்பேன். கோயம்புத்தூர் ஃபுல்லாக எல்லா கோயிலில் ஸ்கூல்ல எல்லாம் நானே இலவசமாக போய் சொல்லி கொடுத்துட்ருப்பேன். அப்போ ஒரு யோகா சென்டர் வச்சுருந்தாங்க, நடத்திட்டு இருந்தேன். பி பாசிட்டிவ் யோகான்னு சொல்லிட்டு தவுண்டம்பாளையத்தில் ஒரு சென்டர் வச்சுட்டு நடத்திட்டு இருந்தேன். அப்போது பொள்ளாச்சியில் ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, ஒன்று மாதிரியே ஒரு ஐயா ஒருத்தர் இருக்கிறாரு குடூர்பேட் பக்கத்தில், அவரு இந்த மாதிரி யோகாலாம் அவரு இதே மாதிரி தான் ஊருக்கு போய் ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துட்ருப்பாரு, கண்டிப்பாக நீ அவர் மீட் பண்ணோம் அப்படின்னாங்க. சரி நான் யார் எது சொன்னாலும் உடனே மீட் பண்ணிடுவேன், யார் எந்த புக்கு பற்றி பேச உடனே படிச்சுடுவேன். சரி மீட் பண்ணோம் அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும், நான் மூணு பேரும் போய் அந்த ஐயா போய் மீட் பண்ணுறோம். அது பொள்ளாச்சி குடூர்பேட் நடுவில் ஒரு ஒரு குட்கிராமத்துக்கு நாலு பஸ் மாறி போய் நடந்து போனால் ஒரு வீடு இருந்துச்சு, சின்ன ஒரு சின்ன குடில், அதுக்குள்ளே ஒரு வீடு. அவர் ஒரு ஐயா இருந்தார், போய் உட்காந்துட்டு ஐயா கேட்குறாரு, தம்பி நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்கன்னு. நான் சொன்னேன், எனக்கு அப்போ இப்போ யோகா டீச்சர்னு சொல்கிறது பெருமை, நான் யோகா டீச்சராக இருப்பேன் அப்படின்னேன். அப்படியா சரி, டெய்லி எவ்வளோ நேரம் யோகா பண்ணுவேன் அப்படின்னாரு. காலையில் ஒரு ஒன்றரை மணி நேரம், சாயந்தரம் ஒரு ஒன்றரை மணி நேரம் பண்ணுவேன் அப்படின்னேன். இதை செஞ்சு காமி அப்படின்னாரு. நம்ம யாராவது செஞ்சு காமிக்குன்னு சொன்னாங்கன்னா இருக்கிறதுலேயே கஷ்டமான யோகாவெல்லாம் செஞ்சு காமிப்போம். ஏன்னா யோகா டீச்சர்னு சொல்லிட்டு அப்படி அப்படி இப்படிலாம் பண்ணிட்டு இப்படிலாம் பண்ணுன்னு சொல்லி பார்த்துட்டு இதை டெய்லி காலையில் ஒன்றரை மணி நேரம் சாயந்தரம் ஒன்றரை பண்ணிட்டு இருக்கேன். ஆமாங்க அப்படின்னா இப்படி பண்ணால் செத்து போயிடுது எப்படி அப்படின்னு. இன்னும் ஐயா எப்படி சொல்றது அப்படின்னா, நம்ம பெருமையை செஞ்சு காமிச்சா நான் எவ்வளோ நேரம் யோகா பண்ணுறது தெரியுமா, ஒரு நாளைக்கு அஞ்சு நிமிஷம் தான் பண்ணுறேன்னா. இன்னும் இவர் எப்படி சொல்றாரு, நம்ம கஷ்டப்பட்டு யோகா ஒன்றரை மணி நேரம் பண்ணிருக்கோம், அஞ்சு நிமிஷம் பண்றதுக்கு சொல்லிட்டு நீ நானும் ஓடலாமா, யாரும் முதல்ல ஜெயிக்கலாம்னு பார்க்கலாமான்றாரு. ஆள் பார்த்தா தெரியும் அவர் ஓட்டு ஜெயிக்கல முடியாது, கை விட்டு வச்சு அமுத்துறதா இருந்தால் அவர் என்ன நம்ம அமுத்திடுவாரு. நல்லா தெரியுது அவர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காரு, அவர் 60 வயசு இருக்கும், 65 வயசு இருக்கும், ஆனால் அவ்வளோ எனர்ஜியாக இருக்காரு, பார்த்தாலே தெரியுது அவர்கிட்ட ஜெயிக்க முடியாது. நான் அஞ்சு நிமிஷம் தான் யோகா பண்ணுறேன் ஒரு நாளைக்கு. அப்புறம் நினச்சேன், ஒன்று இவர் லூஸாக இருப்பார், இல்லை ஞானியாக இருப்பார், என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு. சரிங்க நம்ம அது எதுவும் சொல்லிக் கொடுங்க அப்படின்னா, அது வந்து அக ஒளி தியானம் அப்படின்னாரு. சரி சொல்லிக் கொடுங்க அப்படின்னா, சொல்லிக் கொடுக்குறேன், வாரத்தில் ஒரு நாள் வரணும், மொத்தம் 12 வாரம் வரணும், வாரத்தில் ஒரு நாள் வரணும், 3500 ரூபாய் ஃபீஸ் அப்படின்னாரு. எனக்கு அந்த வாரத்தில் ஒரு நாள் வருது 12 வாரம் அதெல்லாம் முக்கியம் இல்லை, 3000 ரூபாய் ஃபீஸ் சொன்னோடனே நான் முடிவு பண்ணிட்டேன் இனி கற்றுக்க முடியாதுன்னு. ஏன்னா அப்போ அவ்வளோ ஒன்றுமே இருக்க கையில் பணமே இல்லாத ஒரு காலம். சரி முடிஞ்சு போச்சு, இவர் 3000 ரூபாய் சொல்கிறாரு அப்படின்ட்டு. சரிங்க நாங்கள் அப்புறமா வந்து, இல்லை அப்புறமா சொல்லுங்கள் எப்போ வரீங்கன்னாரு. இல்லைங்க நாங்கள் ஊருக்கு போயிட்டு சொல்கிறேங்க அப்படின்னாரு. இது என்ன சொல்கிறது இருக்குது, எப்போ வரீங்கன்னு சொல்லுங்கன்னாரு. ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க, நாங்கள் 3 பேர் வெளியே போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம் அப்படின்னா. சரி போயிட்டு வாங்கன்னாரு. 3 பேர் வெளியூர் டிஸ்கஸ் பண்ணோம், என்ன போலாமா, 2 பேரும் என்ன நானாவது பரவாயில்ல, 2 பேர் அதை விட வச்சுக்காங்க, நம்மளாலாம் முடியாதுன்னு சார், என்னோட கல்யாணமே குழந்தையெல்லாம் இருக்குது, 3000 நம்மளாலாம் முடியாதுங்க, நீங்க என்ன பண்ணிட்டு போங்கன்னாங்க. என்கிட்ட 750 ரூபா இருந்துச்சு, ஒரு ஐடியா பண்ணேன், 3 பேர் சேர்ந்து 750 ரூபாய் கொடுத்து அந்த ஐயாட்ட ஐயா சொல்லி கொடுங்கன்னு கேட்டு பார்க்கலாமான்னு. கேட்டு பார்ப்போம், கிடைச்சா லாபம் தானே அப்படின்னு. சரி போனோம், என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டீங்களா, பண்ணிட்டீங்கயா, 750 ரூபா இருக்குது கொடுக்குறோம், 3 பேருக்கு சொல்லித்தரீங்களா ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறோம். ஐயா வந்துட்டு சரி உங்கள் ஆர்வத்தை பாராட்டுறேன்,
கத்துக்கணும் அக்கறை இருக்கிறதுனால சரி அப்படி அந்த பக்கம் வைங்கன்னு சொல்லி சாமியை எடுக்க சொல்லிட்டு ஓகே இனிமேல் நீங்க வாங்க அப்படின்னாரு. அவரு குருநாதர்கிட்ட அம்மனமா போய் கத்துக்கிட்டாராமா, அப்படிதான் சொல்லி தருவாராமா. எங்களுக்கு சொன்னாரு அதெல்லாம் முடியாது, சட்டியில போட்டுதான் வருவோம். சரி பரவாயில்ல போட்டு. வாரத்துக்கு ஒரு நாள் வீட்டுல தான் போறக்கே அஞ்சு மணி நேரம் ஆகும், டிராவல் பண்ணணும். திரும்பி வரைக்கும் அஞ்சு மணி நேரம் ஆகும். அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா போயிடும். வாரத்துக்கு ஒரு நாள் போவேன், போனா அரை மணி நேரம் தான் பயிற்சி. டிராவல் பண்றதுக்கு அஞ்சு மணி நேரம், திரும்பி வரைக்கும் அஞ்சு மணி நேரம். அங்க பயிற்சி அரை மணி நேரம் தான். அந்த அரை மணி நேரத்துல 25 நிமிஷம் உட்காந்து மொக்கையா பேசிட்டு இருப்பாரு, 5 நிமிஷம் சொல்லி கொடுப்பாரு. இப்படி 12 வாரம் போய் அந்த வித்தையை கத்துக்கிட்டேங்க. ஆனா உண்மையிலே சொல்றேன், இந்த 1.5 மணி நேரம் செய்யறத விட இந்த 5 நிமிஷம் செய்யும் பொழுது எனக்கு நல்ல மாற்றம் தெரிஞ்சது. 5 நிமிஷம் அவர் சொன்னாரு, இந்த 5 நிமிஷம் பயிற்சி பண்றதா இருந்தா நீ வழக்கமா பண்ற எந்த யோகா பண்ணக்கூடாது. அப்ப என்ன பண்ணுவேன், யோகா டீச்சரா தான் இருப்பேன், உட்காந்து பண்ணுங்க அப்படி பண்ணுங்க சொல்றேன். எப்ப என்ன பண்ணுவேன், எல்லாரும் பண்ணும்போது நானும் கூட சேர்ந்து பண்ணிட்டு இருப்பேன். இந்த வித்தை கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் செய்ய சொல்லிட்டு நான் சும்மா பார்த்துருப்பேன், நான் 5 நிமிஷம் மட்டும் பண்ணிடுவேன். ஆச்சரியமா இருந்ததுங்க, 5 நிமிஷம் தான் பயிற்சி, ஆனா அவ்வளவு பவர் கிடைச்சது. இதுக்கு பேரு அக ஒளி தியானம். முதல் வாரம் போன இல்லைங்களா, அப்ப என்ன சொல்லி கொடுத்தாருன்னு சொல்றேன், அதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. அதுக்கப்புறம் அது என்ன, எப்படி வேலை செய்யுது, அதோட பெனிஃபிட்ஸ் என்னங்கிறதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். நான் முதல்ல நான் செய்கிறேன், நீங்க அதுக்கப்புறம் செய்யுங்க. முதல்ல போன உட்கார சொன்னாரு, உட்கார்ந்தோம். பயிற்சி என்ன தெரியுங்களா, கழுத்தை பாருங்க, கழுத்தை திருப்பணும். இது வரைக்கும் திருப்பணும், மறுபடியும் வரணும், இப்படி திருப்பணும், இந்த பக்கம் திருப்பணும், மறுபடியும் நேரம் வரணும். கண்ணை மூடணும், மெதுவா மூடணும், திறக்கணும், மறுபடியும் மூடணும், திறக்கணும், மறுபடியும் மூடணும், திறக்கணும். அவ்வளவுதான், பயிற்சி முடிச்சு வீட்டுக்கு போட்டாரு. இது அன்னைக்கு சொல்லிக் கொடுத்த ஃபர்ஸ்ட் டே இவ்வளவு தான் சொல்லி கொடுப்பாரு. இது என்னன்னா, இப்படி கழுத்து திருப்புறோம், இப்படி திருப்புறோம், கண்ணம் போடுறோம் அப்படின்னா இது எக்ஸசைஸ் மாதிரி அப்படின்னா அது பயிற்சி இல்லை, அதுக்குள்ள ஒரு சூட்சம் இருக்கு, ரகசியம் இருக்கு. என்னன்னா இந்த கழுத்து இருக்கு இல்லைங்களா, இந்த கழுத்தை ஒரே ஸ்பீட்ல திருப்பது தான் முக்கியம். இங்க ஆரம்பிச்சதுன்னா கழுத்து இப்படி 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 கட் பண்ணி கட் பண்ணி போகக்கூடாது. ஸ்பீடா போய் நின்று ஸ்பீடா போய் நின்று அப்படிலாம் பண்ணக்கூடாது. இங்க கழுத்து இருந்துச்சுன்னா இங்க இருந்து அந்த கடைசி வரைக்கும் போறதுக்கு ஸ்பீட் ஒரே ஸ்பீட்ல இருக்குதான் ரூல்ஸ் பாருங்க. அதே மாதிரி அங்க போயிட்டு 1 செகண்ட் தான் நிக்கணும், அதே ஸ்பீட் திரும்பி வரணும், அதே ஸ்பீட் நேரா வரணும். கண்ணை மூடுறதுங்கிறது இல்லை, ஒரே ஸ்பீட்ல மூடணும், 5 செகண்ட் மூடி இருக்கணும், அதே ஸ்பீட்ல திறக்கணும், 5 செகண்ட் திறந்துருக்கணும், அதே ஸ்பீட்ல மூடணும். இங்க முக்கியமானது என்னன்னா ஸ்பீடு தான் முக்கியம், சேம் ஸ்பீட் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். பாருங்க, இப்போ ஒருத்தங்க வராங்க ஒரே ஸ்பீட்ல இந்த மாதிரி திருப்பி இந்த மாதிரி திருப்பி கண்ணை மூடனா உங்களுக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா செட் பண்றாங்க. எப்படி செய்வீங்க,
ஒழுங்காக செஞ்சால் ஒரு கோடி கிடைக்கும்னு அது ஒரே ஸ்பீடில் கரெக்டாக பண்ணி அவர் சொல்கிறாங்க. கேமரா ஷூட்டிங் எடுத்துகிட்டு நான் ஸ்லோ மோஷனில் போட்டு பார்ப்பேன், ஸ்பீடாக செய்கிறீங்களா ஒழுங்காக செய்கிறீங்களான்னு அப்படின்னு சொன்னால் எப்படி செய்வீங்க? இப்போ என்ன பண்ண போகிறீங்க? எல்லோரும் முதல்ல பண்ணுங்கள். இதோட பெனிஃபிட்ஸ் என்ன, எப்படி வேலை செய்யுங்கள் அப்புறம் பார்க்கலாம். எல்லோரும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை செய்யுங்க, அது அப்புறம் பார்த்துக்கலாம். கண்ணு எத்தனை மூணு முறை கண்ணு திறந்துருக்கணும். முன்னால் இருக்கிற காட்சி தெரியணும், கண்ணெல்லாம் போடக்கூடாது. பாருங்கள் உங்கள் கவனமெல்லாம் இந்த கழுத்து ஒரே ஸ்பீடில் போடுங்கிறதுல மட்டும்தான் இருக்கும். இங்கே ஆரம்பித்து ஒரே ஸ்பீடில் போய் 90 டிகிரி திருப்புறீங்க, ஒரு செகண்ட் தான். எந்த ஸ்பீடில் போச்சோ அதே ஸ்பீடில் வரணும். இங்கே நிறுத்தக்கூடாது, அப்படியே வந்து திரும்பி இந்த பக்கம் போய் ஒரு செகண்ட் மறுபடியும் நேராக வந்து, நேராக வந்த உடனே கண்ணை ஒரே ஸ்பீடில் மூடி 5 செகண்ட் மூடி இருக்கணும். ஒரே ஸ்பீடில் திறக்கணும், 5 செகண்ட் திறந்துருக்கணும். நல்லா கண்ணை அப்படி அப்படி இருக்கக்கூடாது, அதேமாதிரி அப்படி கஷ்டப்பட்டு மூடக்கூடாது. கேஷுவலாக மெதுவாக மூடணும், மெதுவாக திறக்கணும். 3 டைம்ஸ் முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் அது எப்படி வேலை செய்யுதுங்கிறது அப்புறம் பார்க்கலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். இது முதல் நாள் பயிற்சி. 2வது வாரம் மறுபடியும் போனவங்க இந்த பயிற்சி இதையும் செஞ்சிருங்க. 2 கையும் தொட மேலே வச்சுக்கணும். முதல்ல பார்த்துக்குங்க, கண்ணு வந்து இந்த கையை பார்க்கணும். பாருங்க இந்த கையை ஒரே ஸ்பீடில் தொக்கணும். பாருங்க அப்படி லூஸாக டைட்டாக தொங்குறதில்ல, லூஸாக அப்படி தொங்கணும். அதை தொங்கிட்டு போகணும். பாருங்க அப்படி வச்சுட்டு ஒரே ஸ்பீடில் தொக்கணும். மேலே வரைக்கும் ஒரே ஸ்பீடில் போகுது. இங்கே 1 செகண்ட் நிறுத்திட்டு ஒரே ஸ்பீடில் இருக்கணும். கீழே வச்சிடுறீங்க. வச்சுட்டு இந்த கை மெதுவாக தலை திருப்பணும், மெதுவாக திருப்பணும், ரொம்ப ஸ்பீடாக திருப்பணும். மெதுவாக திருப்பி பாருங்கள், அப்படி விரலாம் தொங்கணும், அப்படி லேசாக நடக்கணும். ஒரே ஸ்பீடில் மேலே போயிட்டு 1 செகண்ட் தான், மெதுவாக கீழே இருக்கணும். ஒரே ஸ்பீடில் கீழே வரணும். கீழே வந்தோடனே தலையை மெதுவாக திருப்பி கண்ணை மறுபடியும் மெதுவாக மூடி 5 செகண்ட் மூடி இருந்து மெதுவாக திறந்து 5 செகண்ட் திறந்து 3 தடவை செய்யணும். இதையும் முடிச்சிருங்க, அப்புறம் நம்ம என்னென்னு பார்க்கலாம். இந்த பயிற்சி எப்படி வேலை செய்யுதுன்னா, நீங்கள் சொல்லுங்கள், இந்த கை மேலே போயிட்டு கீழே வரும் வரைக்கும் உங்கள் பேர் என்ன, எந்த ஊர் இருக்கீங்க, குடும்பம், பிரச்சனை ஏதாவது ஞாபகம் வச்சுங்களா? அவ்வளோதாங்க. 5 நிமிஷம் உடம்பு, மனசு, புத்தி இதெல்லாம் ஒன்று சேர்ந்தா போதுங்க. நமக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே உடம்புல இருக்கிற எல்லா விஷயங்களும் ஒன்றாகி நாடி சுத்தமாயும். இது இப்போ நீங்கள் இது முடிக்கிறதுக்கு 5 நிமிஷம் ஆகும் வச்சுங்களேன். இந்த மாதிரி 4-5 பயிற்சி இருக்குங்க. அதிகபட்சமாக இனி உங்களுக்கே தெரியும் இந்த பயிற்சி எப்படி இருக்குன்னு. அடுத்த வாரம் போனப்போ கை எடுத்துடணும்னு சொன்னார், கை எடுத்து மெதுவாக எடுத்து இங்கே வை, இந்த கை எடுத்து இங்கே வை, இப்படி முடிஞ்சு போச்சு. அடுத்த வாரம் போன நின்றுட்டு பின்னால் கை வச்சுக்கோ, மெதுவாக குனி, மெதுவாக எந்திரி, கண்ணை மூடுதல், இப்படின்னு எல்லாமே இவ்வளோதான். இந்த சுவிட்சை புரிஞ்சிச்சுன்னா போதும். ஒரே ஸ்பீடில் ஒரு காரியத்தை பண்ணணும், 3 தடவை கண்ணை மூடணும், இவ்வளோதான். இப்படி 12 பயிற்சி சொல்லி கொடுத்தாருங்க. ஆனால் ஆச்சரியமா இருந்துச்சு, இந்த 1.5 மணி நேரம் 3 மணி நேரம் பயிற்சி பண்றத விட இந்த 5 நிமிஷம் பண்ணா அவ்வளோ பவரா இருந்துச்சுங்க. காரணம் என்னன்னா, ரொம்ப சிம்பிள், செக் பண்ணி நான் பார்த்துட்டேங்க. அந்த பயிற்சி பண்றதுக்கு முன்னால நாடி வந்து ஒழுங்கா மூச்சுக்காத்து ஒழுங்கா போகாது. ஒரு 5-5 நிமிஷம் நம்ம இந்த பயிற்சி பண்ணிட்டு நம்ம மூக்கு பார்த்தா நாடி சுத்தமா நல்லா டெப்தா போயிட்டு வருது. ஆழ்ந்த மூச்சு, இந்த கண்ணை மூடுறீங்க இல்லையா, மூடி 5 செகண்ட் வச்சு பாருங்க, மூச்சு நல்லா ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள போயிட்டு வெளியே வரும். அதாவது நாம செய்யற வேலைய
நாம் கவனித்தா நம்ம உடம்பு சுத்தமாகுங்க. அந்த 5 நிமிஷம் அதிகமெல்லாம் வேண்டாம். அவர் எழுதவே பண்ணுவார். அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. அந்த குருநாதரை தூரமாக நடந்து வருவார். பார்த்தா அவர் வெள்ளை வெள்ளை தான் போட்டிருப்பார் ஜிப்பா. ஒரு பேய் ஆவி நடந்து வர மாதிரியே இருக்கும். அவர் நடக்கும்போது கூட ஸ்லோ மோஷன் நடந்து வந்துட்டு இருப்பாரு. அவர் போய் உட்காந்துருந்தோம்னா ஏதாவது பேசிட்டு இருக்கும்போது தம்பி அந்த தலைப்பிட்டு திரும்பும் அந்த அந்த தண்ணி கொஞ்சம் அப்படின்னா தண்ணி எடுங்கன்னு சொல்றதுக்கு நம்ம தண்ணி எடுக்க அப்படிமோ. அவர் 24 hours அகோழி ஆட்டில் தான் இருக்கார். தம்பி அந்த தண்ணி கொஞ்சம் எடுக்க தம்பி கைவிட்டு தான் போகும் இப்படிதான் வரும். அவர் பேசும்போது அவர் பேசும்போது நடக்கும்போது பார்க்கும்போது எல்லாமே அந்த ஸ்லோ மோஷனில் தான் இருக்கும். ஏன்னா 24 hours அவர் இருக்கிறார். அதனால அவருக்கு எனர்ஜி. இதுதான் ஓஷோ டாய்ச்சி அப்படிங்கிற பேரில் பயிற்சி கொடுத்துருப்பாரு. டாய்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓஷோ நல்ல கிளாஸ் போனீங்கன்னா ஒரு மியூசிக் போட்டிருப்பாங்க. மியூசிக் எல்லாரும் இன்னும் இல்லை கும்பலம் நின்றுருப்பாங்க. பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடிட்டுருப்போம். ஸ்லோ மோஷன் தான் இது பயிற்சி. பார்த்தா இது என்ன தியானமானு கேட்பீங்க. 1.5 மணி நேரம் 1 மணி நேரங்க லேட்டாக மியூசிக் போயிட்டுருக்கோம். முதல்ல ஸ்டெப் சொல்லி கொடுத்துருப்பாங்க. மெதுவாக கால் எடுத்து வைக்கணும், அப்படியே கை திருப்பணும், தலை திருப்பணும், இவ்வளோதான். இதுக்கு பேர் டாய்ச்சின் பேர். நம்ம ஐயா சொல்லி கொடுக்கும்போது அகவழி தியானம் சொல்லி கொடுத்தாரு. இதே மாதிரி டாய்ச்சி கராத்தா கராத்தா இருக்குங்க. யாராவது கராத்தா மாஸ்டர் இருந்தீங்கன்னா டாய்ச்சி கராத்தா தெரிஞ்ச ஒருத்தரை யாராலையும் அடிக்க முடியவே முடியாதுங்க. எழுந்திரிங்களா, அவங்க வந்து இந்த புவியீர்ப்பு விசை இருக்கு இல்லைங்களா, அதை பேஸ் பண்ணி ஃபைட் போடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார் டாய்ச்சி கராத்தா தெரிஞ்சவர். அவர் நடுவில் நிற்க வச்சுட்டு 10 பேர் கராத்தா தெரிஞ்சவங்க சுற்றி நின்றுக்கலாம். அவரை 10 பேர் அடிங்க. அவர் அவர் மேலே 1 அடி போடாது. அவர் நடுவில் நின்றுட்டு டான்ஸ் அடிச்சிருப்பார். டான்ஸ் தான் அடிச்சிருப்பார், அடிக்க முடியாது. எப்படின்னா அவர் நிற்கிறார் வச்சுங்களேன், கவனம் அப்படிங்கிறது கவனம் தான் முக்கியம். அதாவது நம்ம உடம்ப நம்ம வாட்ச் பண்ணணும். நம்ம கை எப்படி வளையுது, நம்ம எங்கே நின்றுருக்கிறோம், கழுத்து எப்படி, நம்ம மொத்த உடம்பு நம்ம கண்ட்ரோலில் இருந்தால் யாரும் அடிக்க முடியாதுங்க. அவர் ஒருத்தர் அடித்தாங்கண்ணா என்ன பண்ணுவார் இல்லைங்களா, ஒருத்தர் காலத்துக்கு வேகமாக அடிக்கிறார். அவர் என்ன பண்ணுவார்னா இப்படிங்கிற அவ்வளோதான். என்ன தெரியுமா அவர் கணக்கு என்னன்னா, இந்த இடத்துல ஒருத்தர் நின்று ஒரு அடித்தா இந்த கால் எங்கே வரும் அதை மட்டும் கணக்கு போடுவார். திருப்பியெல்லாம் அடிக்க மாட்டார். அவன் அடிக்கும் பொழுது இந்த தலையை ஒரிஞ்சு திருப்பினா கரெக்டாக கால் இந்த மூக்கிட்ட போகும்னு கணக்கு பண்ணிடுவார். அப்போ தலைமுறை லேசாக அசைப்பார், அந்த அடி மிஸ் ஆகும். இப்படி அடிச்சுட்டே இருக்க வேண்டியதுதான். அவர் வாடி டான்ஸ் ஆடிட்டே இருப்பார். எல்லா அடியும் மிஸ் ஆகிட்டே இருக்கும். இவன் டயர்டாயிருவான், ஒரே அடிப்பார், கீழே விழுந்துருவான். ஸோ ரெண்டு பேரும் டாய்ச்சி கராத்தா தெரிஞ்சுக்கலாம் தான் சண்டையை போட மாட்டாங்களாமா. ஏன்னா ரெண்டு பேரும் அடிக்க முடியாது, சண்டை போட்டு இருக்க வேண்டியதுதான். அதெல்லாம் கை கொடுத்துட்டு ஓகே தேங்க்யூ போயிடலாமா. அவர் சில டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. இந்த சினிமா படத்தில் பார்க்குறோம், WWF-ல எல்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா, தூக்கி வீசினா அப்படி போய் விழுதுறதெல்லாம் அதெல்லாம் உண்மைங்க. யாராவது பயங்கர வெயிட்டோட என்கிட்ட வாங்க, நான் உங்கள் கையை பிடிச்சி தூக்கிட்டு வீசுகிறேன், நீங்கள் அவருக்கு 10 அடி 30 அடிக்கு விழுவீங்க. டெக்னிக் ஓகே, என்ன பண்ணணும், என்ன பண்ணால் போய் விழுவாரு, எப்படி இது டெக்னிக் இதெல்லாம் ஏதாவது இருக்கும் ஞான யோகம். இதெல்லாம் ரெண்டு பேரும் இது இதில் உட்காந்துருங்க. கை என்ன பண்ணுங்கன்னா இப்படி இப்படி கொக்கி மாதிரி போட்டுக்குங்க. இதில் ஒரு கொக்கி மாதிரி போட்டுக்குங்க. ரெண்டு பேரும் இதில் சமணங்கள் போட்டு உட்காந்துட்டு கொக்கி மாதிரி போட்டுக்குங்க. ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் பிடிச்சிடுங்க. யார் யார் இருக்கான்னு பார்க்கலன்னா ரெண்டு பேரும் என்ன பண்ணுவீங்க, ரெண்டு பேரும் பிடிச்சி எடுத்துகிட்டு இருப்பீங்க, ரெண்டு பேரும் வரமாட்டீங்க. ஆனால் என் மூலம் யாராவது உட்காருங்க, கை கொடுங்க, நீங்கள் எவ்வளோ நாளும் இருங்க, நான் வரமாட்டேன். நான் நினச்சா ஒரே செகண்டில் உங்களை அப்படியே தூக்கி விட்டு வீசிடுவேன். நீங்கள் எனக்கு குப்பரடி சொல்கிறீங்க, நாலு குப்பரடி சொல்கிறீங்க. எப்படின்னா அதுக்கு ஒரு ரகசிய டெக்னிக் இருக்கு, அவ்வளோதான். குக்கி போடுறேன் இல்லைங்களா, நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த கையில் போய் ஸ்ட்ரென்த் கொடுத்துட்டு எனர்ஜி கொடுத்து கஷ்டப்பட்டு எடுத்துகிட்ருப்போம். யோசிச்சு பாருங்கள், இந்த கை ஒருத்தர் தூக்கி இப்படி வீசணும்னா இந்த மூட்டு எங்கே போகணும், இங்கே இருக்கிற மூட்டு ஒருடி மூட்டு பின்னால் போனால் இந்த கை வந்துடுமா. இங்கே ஃபோர்ஸ் கொடுக்கக்கூடாது. நீங்கள் யாராவது இருக்கும்பொழுது கையை பிடிச்சிட்டு இந்த இடத்த மறந்துடணும். இந்த ஃபிங்கர் விரிஸ்ட் மறந்துட்டு எல்போ ஜாயின் இருக்கீங்களா, உங்கள் கவனம் அங்கே வைக்கணும்.
இந்த கை சும்மா பிடிச்சிக்கணும். இந்த மூட்டு ஒரு இன்ச்சு பின்னால் போகணும், ஒரு அடி பின்னால் போக நினச்சிட்டு மூட்டில் இணைச்சி கொடுத்து மூட்டை பின்னால் எடுத்து பாருங்க. அவ்வளோ ஒரு வெயிட்டாக இருந்தாலும் அவர் கூடவே வருவார், அவரால் இழுக்க முடியாது. இது வந்து இந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை பேஸ் பண்ணி ஃபைட் போடுறது. அவளுக்கு பிடிச்ச இழுத்தம்னா அவருடைய குட்டி காலச்சிக்கல் வந்துடுவார். ஸோ இந்த மாதிரி நம்ம உடம்ப நம்ம கையை கால ஆட்டம் பார்த்தீங்களா, இதை வாட்ச் பண்ணால் தியானங்க, நம்மளை நாமே கவனிக்கணும், இதுக்கு தான் தியானம். நீங்கள் இந்த 5 நிமிஷம்லாம் பண்ண வேண்டாம். எதுக்கு சொல்ல வந்தோம்னா 5 நிமிஷம் வேண்டாம், இனிமேல் 24 ஹவர்ஸும் அகவழி தியானம் தான். நானும் அதே மாதிரி தான் பேசிகிட்டு இருப்பேன், பேசிட்டு பாருங்க அப்படி இப்படி இப்படி பேசுகிறேன் பார்த்தீங்களா, என்னை மறந்து பேசிட்டு இருக்கேன், திடீர்னு ஞாபகம் வந்துடும் எனக்கு அகவழி தியானம். என்ன பண்ணுவேன், பேசணும் திடீர்னு பண்ணுவேன், அதில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் நடக்குது அப்படின்ட்டு என்னை வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் என்னை வாட்ச் பண்ணி என் கையாடுறது காலாடுறது தலா அப்படி என்ன என்ன கவனிப்பிடறாங்க, எப்படிலாம் உடம்பு அசைஞ்சிட்டு இருக்குன்னு என்ன நானே கவனிச்சேன்னா கவனிச்சிங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கவனிச்சுட்டு மறுபடியும் மறந்துடும் சப்ஜெக்ட்டுக்குள்ள போயிடும், அப்புறம் மறந்து போயிட்டு அப்படி இப்படி ஆடிட்டு இருப்போம். எதுக்கு சொல்றேன்னா, இதை கத்துக்கிட்டு அப்புறம் என்ன பண்ண தெரியுங்களா, யோகா கூட இந்த அகவழி தியானத்தை மிக்ஸ் பண்ணேன். தாடாசனம் பண்ற பார்த்தீங்களா, வேகமா கை மேலே தூக்கி ஒரு அப்படி இல்லை இல்லை, அதை அகவழி தியானத்தில் மிக்ஸ் பண்ண எப்படி தெரியுமா, நிற்போம் ஒரே ஸ்பீட்ல கை மேலே போகும், 3 முறை கண்ணை மூடி முழிக்கணும், ஒரே ஸ்பீட்ல கை கீழே வரணும், முடிச்சு போச்சு. அப்ப இது ஒரு அகவழி தியானமா? இப்படி எல்லா எக்ஸசைஸையும் எல்லா ஆசனங்களையும் நாம செய்யும் பொழுது ரொம்ப நேரம் செய்ய வேண்டாங்க, ஒரே ஒரு ஆசனம் ஒரு நாளைக்கு. வக்ராசனம் அப்படின்னா காலை நீட்டி உட்காந்துட்டு ஒரே ஸ்பீட்ல காலை மடக்கணும், ஒரே ஸ்பீட்ல கேட்ச் போடணும், ஒரே ஸ்பீட்ல கை பின்னால் போகணும், இப்படி ஒரே ஸ்பீட்ல திரும்பணும், 3 முறை கண்ணை மூடி முடிக்கணும், மோடி திரும்பணும். இது பண்ண எப்படி தெரியுங்களா? அப்புறம் என்ன பண்ண, இந்த யோக ஆசனங்களை எக்ஸசைஸ்களை வந்து அந்த டிகிரி ஃபாலோ பண்ண அருமையா இருந்துச்சு. அதனால உங்களுக்கு 5 நிமிஷம் பயிற்சி பண்ணுங்கன்னு சொல்லல, இனிமேல் உங்களை நீங்களே வாட்ச் பண்ணுங்க. எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ, எப்பப்பெல்லாம் பஸ்ஸில் போகிறீங்க, காரில் போகிறீங்க, கார் ஓட்டுறீங்க, திடீர்னு இந்த ஞாபகம் வரும் இல்லையா, அகவழி தியானம் எப்போ ஞாபகம் வருதோ உங்களை நீங்களே வாட்ச் பண்ணுங்க. இது என்ன நடக்குதுன்னா, நம்மளது வரைக்கும் நான் வாட்ச் பண்ணதே இல்லை, வித் அவேர்னஸ் ஒவ்வொரு செகண்டும் நாம் யார் எங்கே இருக்கிறோம் என்ன என்ன மூமெண்ட் கை நடக்குதுன்னு வாட்ச் பண்ணால், இதுக்கு பேர் தான் தியானம். ஓஷோ இதை ஒன்றை மட்டும்தான் செய்வாருங்க, அவர் எவ்வளவோ பயிற்சியும் கற்றுக் கொடுத்துருக்காரு, ஆனா அவர் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ஏன் தெளிவா இருக்குன்னா, அவர் 24 மணி நேரம் வாட்ச் பண்ணிட்டே இருப்பார். நாம தனியா பயிற்சி எல்லாம் பண்ண வேண்டாம், இனிமேல் நம்மள நாமளே வாட்ச் பண்ணி நம்ம கை அசைறது, கால் அசைறது, நடக்கிறது, தலை அசைறது, பேசுறது, நம்மள நாமே வாட்ச் பண்ணிட்டே இருந்தோம்னா, இதுக்கு பேரு அக ஒளி தியானம். அகம்னா உடம்பு, ஒளினா உள்ள ஒரு சூடு கிடைக்கும். யாராவது இந்த அகவழி தியானத்தை நைட்டு தூங்குறதுக்கு முன்னால ஒரே முறை பண்ணிட்டு பண்ணுங்க, தூக்கம் வரவே வராது, அவ்வளோ சூட்ட கிளம்பும். ஐயா முதலே சொன்னார், இந்த பயிற்சி பண்ணீங்கன்னா சூடு கிளம்பிடும், தயிர் சாப்பாடு சாப்பிடணும், பச்சை தண்ணியில் தான் குடிக்கணும், எண்ணெய் தேய்ச்சி குடிக்கணும், கொஞ்சம் பார்த்துக்கோன்னு சொன்னார். நான் செக் பண்ணி பார்க்கறதுக்காக ஒரு நாள் நைட்டெல்லாம் செஞ்சு பார்த்துருக்குறேன், நைட்டு தூக்கம் வந்தது இல்லை. உடம்புல உஷ்ணத்தை கண்ணாமல் அதிகம் பண்ணிருங்க. உங்க மனசு, உடம்பு, புத்தி இதெல்லாம் ஒன்று சேர்ந்து நம்மளை நாமே வாட்ச் பண்ணோம்னா ஹீட் அதிகமாக உடம்புல, உடம்புல சூடு தான் சக்திங்க. அதனால யாராவது இந்த பயிற்சி ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா, எதுக்கு சொல்கிறேன்னா, ஒருவேளை உங்களுக்கு சூடு அதிகமாகிடும், சில பேர் கண் எரியும், கஷ்டமாக இருக்குன்னா தயிர் சாப்பாடு சாப்பிடுங்க, எண்ணெய் தேய்ச்சி குளிங்க, பச்சை தண்ணியில் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு சூடு கம்மியாகும். ஆனால் யாரெல்லாம் உடம்புக்கு வேலையே கொடுக்கறது இல்லையோ, கம்ப்யூட்டர் இன்ஜினியர்கள், முதலாளிகள், இவங்க என்ன பண்ணலாம், அவங்க சூடு வேணும். நீங்கள் இந்த பயிற்சி பண்ணி பாருங்கள், ஆச்சரியமாக இருக்கும். இப்படி அவர் அந்த குருநாதர் இந்த மாதிரிலாம் உட்கார வச்சு விளக்கமாகலாம் சொல்லிங்க, நானே கண்டுபிடிச்சேன், அவர் வேண்டும் 12 கிளாஸ் முடிச்சு அமிச்சிட்டாரு, நானே உட்காந்து என்ன நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு, 5 நிமிஷம் எப்படி எனக்கு என்ன எரிஞ்சு வந்துச்சு இப்படின்னு
அப்புறம் நான் பல விஷயங்களை யோசிச்சு ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் முடிவு பண்ணேன் இந்த மாதிரி நடந்திருக்கீங்க. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, டைமே இல்லைன்னா ஒரு 5 minutes பண்ணுங்க, இல்லை கார்ல போறீங்க, பஸ்ல போறீங்க, எங்காவது ஃப்ரீயா இருந்தீங்கன்னா, ஆபீஸ் இருந்தீங்கன்னா திடீர்னு எனர்ஜி வேணும், கம்ப்யூட்டர் பார்த்துட்டே இருக்கீங்க, ஒரே குழப்பமா இருக்குன்னா உட்காருங்க, மெதுவா அந்த கையை தூக்கி கீழே இருக்கிறது, தலையை திருப்புறது, இல்லை குடிஞ்சு நிம்மது, ஏதோ ஒரு வேலையை ஏதோ நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. ஏதோ ஒரு வேலையை மெதுவா செஞ்சு கண்ணை 3 தடவை மூடி திறந்து பாருங்க, உடனே ரிப்ரெஸ் ஆகும். ஆரம்பத்துல டெய்லி தூங்குறதுக்கு முன்னால இன்னைக்கு நம்மள நாமே எத்தனை நிமிஷம் வாட்ச் பண்ணோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. முதல் நாள் ஒண்ணுமே ஞாபகம் இருக்காது, வாட்ச் பண்ணவே இல்லை. ரெண்டாம் நாள் 2 நிமிஷம், 3 நிமிஷம், 5 நிமிஷம், இப்படி டெய்லி இம்ப்ரூவ் பண்ணிட்டே வாங்க. ஒரு குறிப்பிட்ட நாளில் நம்ம 24 hours நம்மளை வாட்ச் பண்ணுறதுக்கு எப்போ ஆரம்பிச்சிட்டோமோ நம்மளும் ஞானி ஆயிரும். அதுக்கப்புறம் உடம்பு நம்ம சொல்றது கேட்குங்க, மனசு சொல்றது கேட்கும், புத்தி நம்ம சொல்றது கேட்கும். இது வரைக்கும் நம்மளை நாமே வாட்ச் பண்ணுறதே கிடையாது, பல வருஷம் ஆச்சு, மற்றவங்க தான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம், நீ அப்படி பண்ணணும், நீ இப்படி பண்ணணும்னு. நம்ம உடம்பு நம்ம வாட்ச் பண்ணதே இல்லை.